ஓங்கல் இடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதீரோன் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். குன்றம் எரிந்தாய் குறைகடலில் சூர்தடிந்தாய் பொந்தலைய பூதப் பொறுபடையாய் என்றும் இலையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உலையாய் என் உள்ள துறை என்று தமிழையும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வாழ்த்தி தமிழ் தென்றல் நிகழ்வின் முதல் சாரல் என்று 10 பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சங்க இலக்கியத்திலே. அதிலே முதல் தென்றலாக திருமுருகாற்றுப்படையை பார்த்து வருகிறோம். அந்த முதல் தென்றலின் கடைசி அமர்வாக இந்த அமர்வு அமைகிறது. இந்த அமர்வோடு திருமுருகாற்றுப்படை முற்று பெற்று அடுத்த அமர்விலிருந்து 10 பாட்டில் இன்னொரு நூலாக இருக்கக்கூடிய முல்லை பாட்டை நாம் காண தொடங்குவோம். எனவே அந்த திருமுருகாற்றுப்படையின் கடைசி பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருமுருகாற்றுப்படை என்ற நூல் ஆற்றுப்படை நூல் 10 பாட்டுகளில் முதலாவதாக வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஆற்றுப்படை நூல் ஒரு இசைக்கலைஞரை இன்னொரு இசைக்கலைஞன் வழிபடுத்துவதாக அமையும். இந்த நூல் ஒரு பக்தனை முருகப்பெருமானின் அடியவனை ஒரு முக்திக்கு தகுதி பெற்ற ஒரு இரவலனை இன்னொரு முக்தி பெற்ற ஒரு பக்தன் முருகன் அடியார் வழிபடுத்துவதாக முருகனிடமே வழிபடுத்துவதாக ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல். இது 6 பகுதிகளை கொண்டு விளங்குகிறது. முருகப்பெருமானுக்கு 6 என்பது ஒரு உகந்த எண்ணாக இருக்கிறது. இதிலேயே நக்கீரர் சொல்லும் பொழுது முருகப்பெருமானுடைய மந்திரத்தை 6 எழுத்து மந்திரம் என்கிறார். 2-3 எய்திய இயல்பு என்கிறார். 6 அமர் செல்வன் என்கிறார். எனவே இந்த 6 என்பது முருகனுக்குரிய 6 முகங்கள். 6 குழந்தைகளாக பிறந்து ஒன்றாக சேர்ந்தவன் முருகப்பெருமான் என்பதனால் இந்த நூலும் 6 பகுதியாக அமைந்திருக்கிறது. அந்த 6 பகுதிகளை நாம் கடந்த 10 அமர்வுகளிலே விரிவாக அவற்றுக்கான உரையை பார்த்தோம். அவற்றுக்கான காணொலிகளும் நமது தடத்தில் ரகான் என்ற தடத்தில் கிடைக்கின்றன. எனவே அந்த கடைசி பகுதி பழமுதிர் சோலை என்ற அந்த பகுதி, அந்த பகுதியிலே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் பல்வேறு இடங்களில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு நிகழ்வதை அவர் காட்டுகிறார். ஆற்றுப்படை என்று வரும்பொழுதே அந்த தலைவனிடம் ஆற்றுப்படுத்தும் பொழுது அந்த தலைவனுடைய பெருமைகளை சொல்வதை போல அவனுடைய அந்த ஊர், அந்த தலைவன் எங்கே வாழ்கிறான், அந்த ஊருக்கு எப்படி செல்வது, அந்த ஊரின் பெருமைகள் என்ன என்பதையும் சொல்வது இந்த ஆற்றுப்படை இலக்கணம். ஆனால் ஒரு மனித தலைவன், ஒரு அரசன், வள்ளல் என்று வரும்பொழுது அவர்களுக்கு ஒரே ஒரு ஊர் இருக்கும். சோழன் கரிகால் பெருவளத்தானை பாடும் பொழுது அவனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினம் பாடப்படுகிறது. அதுபோல நன்னன் செய் நன்னனை பாடும் பொழுது நவீரமலை என்ற மலை பாடப்படுகிறது. அதுபோல அந்த தலைவனுக்குரிய ஊர்கள் பாடப்படும். முருகப்பெருமான் கடவுள் என்பதால் அவர் எங்கும் இருக்கிறார். எனவே முருகப்பெருமானுக்குரிய அந்த தலங்கள், அவற்றுள் 4 விசேஷமான தலங்களை நமக்கு நக்கீரர் காட்டினார். திருப்பரங்குன்றம், திருச்செந்தில் என்கிற திருச்சீர் அலைவாய், இன்று பழனி என்று அறியக்கூடிய திரு ஆவினன்குடி, சுவாமிமலை என்கிற திரு ஏரகம் ஆகிய 4 விசேஷமான தலங்களையும், குன்றுதோறும் ஆடல் முருகப்பெருமான் குறிஞ்சி நில கடவுள், எனவே குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று குன்றுதோறும் ஆடல், குன்றுதோறும் ஆடல் உரியவன் என்று மலைகள் எல்லாம் குறவர்கள் எங்கெல்லாம் வழிபடுகிறார்களோ அங்கெல்லாம் முருகன் இருப்பான் என்று காட்டி இந்த 6வது பகுதியிலே பல இடங்களை முருகனுக்குரிய வழிபாட்டு தலங்களாக அவர் காட்டுகிறார். முருகனுக்கு எங்கெல்லாம் விழா நடக்கிறதோ, ஊரூர் கொண்ட சீர்கழு விழவினும், எங்கெல்லாம் அவனை வழிபடுகிறார்களோ, ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும், எங்கெல்லாம் அந்த விரியாட்டு வேலன் விரியாட்டு நடக்கிறதோ, சாமி ஆடல் நிகழ்கிறதோ, வேலன் தைய விரியர் கலனும், காடும் காவும் கவின் பெரு துருத்தியும், காடு மலை ஆறு அந்த ஆற்று முகப்பு மண்டபங்கள் ஊருக்குள்ள கூடிய சதுக்கம் சந்தி அந்த நாத்தெருக்கள் முச்சந்திகள் என்று பல இடங்கள். இன்றைக்கு எப்படி நாம் விநாயகரை பல இடங்களில் வழிபடுகிறோமோ, தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்றால் திரும்பிய இடமெல்லாம் சந்து பொந்துகள் எல்லாம் விநாயகருக்கு, ஒரே ஒரு விநாயகர் சிலை, சின்ன ஒரு சிலையை வைத்தா கூட அது விநாயகர் கோயில் என்று வழிபடப்படுகிறது. அது போன்ற ஒரு நிலையில் முருகப்பெருமானுக்கு பல இடங்களில் வழிபாடு தலங்கள் உண்டு என்றெல்லாம் காட்டி அவருக்கு குறமகள் எப்படியாக அந்த பூஜைகளை செய்கிறார் என்றெல்லாம் காட்டினார். இதெல்லாம் நாம் விரிவாக சென்ற அமர்விலேயே நாம் பார்த்தோம். அப்படியெல்லாம் பார்த்து அந்த முருகப்பெருமானை நீ சந்திக்கும் பொழுது உனக்குரிய அந்த முக்தி கிடைக்கக்கூடிய காலம் வரும்பொழுது நீ முருகனை சந்திப்பாய். அப்படி நீ சந்திக்கும் பொழுது முருகனை எப்படி வாழ்த்த வேண்டும், அந்த முருகனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி ஒரு அர்ச்சனை போல தமிழிலே 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழிலே முருகப்பெருமானுக்குரிய ஒரு அர்ச்சனையை நக்கீரர் நமக்கு இங்கே கொடுக்கிறார். முந்துனி கண்டுழி முகன் அமர்ந்து ஏத்தி கைதொழு பரவி கால் உட வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, நெடும்பெரும் சிமயத்து நீல பஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த 6 அமர் செல்வ. நான் சொன்னதை போல முருகனுக்கு 6 என்ற எண் உகந்தது. 6 அமர் செல்வ, ஆழ்கழு கடவுள் புதல்வ, சிவபெருமானின் மகனே, பார்வதியின் மகனே என்பதை பல அடிகளில் சொல்கிறார். மால்வரை மலைமகள் மகனே, மாற்றோர் கூற்றே, வெற்றிவல் போர் கொற்றவை சிறுவ, இழையணி சிறப்பின் பழையோல் குடவி, கொற்றவை பழையோல் எல்லாம் மலைமகளை குறிக்கும் சொற்கள். மலைமகளின் மகனே என்றெல்லாம் சொல்கிறார். வானவர்களின் தலைவனே, வானோர் வணங்குவில் தானை தலைவ, மாலை மார்ப நூலறி புலவ என்று ஒரு அர்ச்சனை போல முருகப்பெருமானை வாழ்த்த எப்படி வாழ்த்த வேண்டும் என்று நமக்கு நக்கீரர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த நூலை நாம் பாராயணம் செய்தால் இந்த பகுதியை குறிப்பாக நாம் நமது வழிபாட்டிற்குரிய ஒரு பகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை மனப்பாடம் செய்து கொண்டு முருகனை வழிபடுவோர் தினமும் இந்த தமிழிலே கூறி முருகனை வழிபடலாம்.
அப்படியெல்லாம் சொல்லி அந்த முருகப்பெருமானின் வணங்கம் முன்பாகவே முருகப்பெருமானின் அடியார்கள் வந்து அந்த கூலியர் என்று சாறு அயர் கலத்து வீறு பெற தோன்றி அவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு முருகனுக்கு உன்னை காட்டுவார்கள். முருகப்பெருமானே, இவன் உங்களை நாடி வந்திருக்கிறான், இவன் அணியன், இவன் அளிக்கத்தக்கவன், உங்களது கருணைக்கு பாத்திரமாக தகுதியுடையவன் என்று அவர்கள் எடுத்து கூறி அவர்கள் கூறுவதை கேட்டு முருகப்பெருமான் வந்து தோன்றுவார். அப்படி தோன்றும் பொழுது அவர் வாழ்ந்தோள் இவப்பின் தான் வந்து எய்தி தனது அந்த தெய்வத்தன்மை தோன்ற அணங்கு சால் உயர்நிலை அவர் பெரிய அந்த விஸ்வரூப காட்சியை நமக்கு தருவார். அணங்கு என்றால் துன்பம் செய்யக்கூடியது என்று பொருள். இதை பார்க்கும்போதே ஒரு அச்சம் தோன்றக்கூடியதாக தனது அந்த விஸ்வரூப காட்சியில் தோன்றி, ஆனால் அஞ்சாதே, அஞ்சல் ஓம்புமதி, பயப்படாதே என்று கூறி அந்த உருவத்தை மறைத்து கொண்டு பண்டை தன் நில தெய்வத்தை இளநலம் காட்டி குமரனாக நம் குமரன் சேய் என்று வணங்குகிறோம். எனவே முருகனை பெரும்பான்மையாக நாம் வணங்குபவர்கள், முருகனை தியானிப்பவர்கள் அவரை ஒரு குழந்தை வடிவிலே ஒரு சிறுவனாக வணங்குவதுதான் விரும்புகிறார்கள். அந்த உருவத்தை நமக்கு காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவல் நின் வரவு என, அஞ்சாதே பயப்படாதே, உன்னுடைய வரவை நான் அறிவேன், நீ எதற்காக என்னை நாடி வந்தாய் என்பது எனக்கு தெரியும் என்பதை கூறி நாம் நாடி வந்த அந்த பரிசு பெறலரும் பரிசு அது முத்தி என்ற அந்த பரிசு அதை நமக்கு தருவார்கள். இந்த உலகத்திலேயே நான் மட்டுமே இருக்கிறேன் என்பதை போல தோன்றும்படியாக நமக்கு அருள் செய்து அந்த முத்தி என்ற பரிசை நமக்கு தருவார் என்று நக்கீரர் நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இருள் நீர் முன்னீர் வளைய உலகத்து ஒரு நீ ஆக தோன்றி விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி. இந்த இதுவரைக்கும் நாம் சென்ற அமர்விலேயே நாம் பார்த்தோம். இது எல்லாம் ஆற்றுப்படை இலக்கணத்திற்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. எனவே முருகனின் அருள் பெற்ற நக்கீரர் அந்த அருளை நாமும் பெற வேண்டி முருகனை எங்கெல்லாம் வழிபடலாம் என்பதை நமக்கு காட்டி சிறப்பான முருகன் தலங்களை காட்டி பொதுவான இடங்களையும் நமக்கு காட்டி அந்த முருகனை பார்க்கும் பொழுது நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதையும் கூறி நமக்கு முருகன் கண்டிப்பாக வந்து அந்த அருளை தருவார் என்பதை கூறி அந்த ஆற்றுப்படை நமக்கு செய்கிறார். அதையெல்லாம் யார் செய்வார்? அந்த பெறலரும் பரிசில் நல்குமதி என்று சொல்கிறார். அந்த நல்குபவன் யார்? அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த கடைசி பகுதி பழமுதிர் சோலை என்று முடிகிறது. அந்த பகுதி, அந்த பழமுதிர் சோலை எப்படிப்பட்டது? அது ஒரு பொதுவான பெயர். இன்றைக்கு இந்த பழமுதிர் சோலை என்பதை நாம் ஒரு தனி ஆறுபடை வீடுகளில் ஒரு தனி தலமாக வைத்திருக்கிறார்கள். மதுரைக்கு அந்த கள்ளழகர் கோயிலுக்கு மேலாக, அழகர் கோயிலுக்கு மேலாக அந்த மலை மேல் ஒரு தலம், அதை பழமுதிர் சோலை என்கிறார்கள். ஆனால் நக்கீரர் இங்கே சொல்லும் பொழுது பொதுவாகத்தான் சொல்கிறார். பொதுவாக ஒரு மலை இருக்க அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் உதிரக்கூடிய, பழங்கள் முதிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சோலை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் அது எப்படிப்பட்ட சோலை என்றால், அங்கே ஒரு அருவி, அந்த மலையிலிருந்து ஒரு அருவி பெரு வெள்ளமாக ஓடுகிறது. அந்த அருவியினால் வளப்படுத்தப்பட்ட ஒரு மலை, அந்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு சோலை என்கிறார். எனவே இந்த கடைசி பகுதி நாம் இன்று காண வேண்டிய அந்த பகுதி, அந்த அருவி காட்சி. நக்கீரர் இந்த அருவி காட்சியை, அந்த ஒரு மலை அருவியை தனது சொல் அருவியால் அவர் நமக்கு காட்டுகிறார். அந்த மலை, அந்த ஒரு அருவி, நாம் ஒரு பாடல் எழுதினால் அருவி, மலையிலிருந்து ஒரு அருவி விழுந்தது என்று நாம் எழுதுவோம். ஆனால் நக்கீரர் தனது புலமை திறத்தை இங்கே நமக்கு நுட்பமாக எடுத்து காட்டுகிறார். ஒரு அருவி எப்படி வந்தது, எப்படி விழுகிறது, அந்த அருவி வெள்ளம் எத்தனை வேகமாக வருகிறது, அந்த வேகத்தினால் அது எத்தனை பொருட்களை அடித்து செல்கிறது என்பதை அதே வேகத்தோடு தனது சொற்களில் அமைத்து காட்டுகிறார். எனவே நான் அந்த சொற்களை முதலில் அதே வேகத்தோடு உங்களுக்கு படித்து காட்டிவிட்டு பிறகு அவற்றுக்கு பொறுமையாக பொருள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எனவே அந்த பழமுதிர் சோலை, அந்த அருவி விழக்கூடிய அந்த மலை மீது இருக்கக்கூடிய ஒரு சோலை, அந்த சோலைக்கு உரிமை பெற்ற கிழவன், அந்த பழமுதிர் சோலையின் மலை கிழவன், அந்த கிழவன் தான் முருகப்பெருமான். அவனே நமக்கு இந்த நல்ல பரிசலை, வீடு வேறு என்ற பரிசலை கொடுக்கக்கூடியவன் என்று நக்கீரர் நமக்கு முடிக்கிறார் இந்த பாடலை. இந்த முடிவு ஒரு அருமையான முடிவு. அதாவது இலக்கணங்களிலே நன்னூல் முதலிய நூல்களை நாம் பார்க்கும் பொழுது இலக்கண நூல்களிலே பாயிரம் என்று வைத்திருக்கிறார்கள். பாயிரம் என்பது நூல் முகப்பு. அந்த இரண்டு வகையாக அந்த பாயிரம் அமையக்கூடியது. சிறப்பு பாயிரம், பொது பாயிரம் என்று இருக்கும். சிறப்பு பாயிரம் ஒரு குறிப்பிட்ட நூலுக்குரியது. நன்னூல், தொல்காப்பியம் என்ற குறிப்பிட்ட நூல்களுக்கு அந்த நூலை யார் இயற்றினார்கள், எந்த காலத்தில் இயற்றினார்கள், எங்கு அரங்கேற்றினார்கள் போன்ற தகவல்களை, ஒரு 11 வகையான தகவல்களை தரக்கூடியது அந்த சிறப்பு பாயிரம். குறிப்பிட்ட அந்த நூலுக்கு மட்டுமே உரியது. பொது பாயிரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பொது பாயிரம் பொதுவாக எல்லா நூல்களுக்கும் அமையக்கூடிய தகுதிகள் என்ன, நூல் என்பது எத்தனை வகையாக இருக்கிறது, எப்படி அமைய வேண்டும், அது இடம்பெறக்கூடிய கூறுகள் என்னென்ன, அது இருக்கக்கூடிய அழகுகள் என்ன, குற்றங்கள் என்ன, அது அந்த நூலை இயற்றும் பொழுது அந்த நூல் ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்கள், உத்தி என்று சொல்கிறோம், தந்திர உத்தி, அவை என்னென்ன போன்ற பல நுட்பமான கருத்துக்களை நமக்கு இந்த இலக்கணங்கள், நமது இலக்கணங்கள் வகுத்து காட்டியிருக்கின்றன. அவற்றுள் ஒன்று, அந்த நூலில் இருக்கக்கூடாத ஒரு குற்றம் என்பது சென்று தேய்ந்து இருதல் என்ற ஒரு குற்றம். ஒரு நூல் தொடங்கும் பொழுது படபடபமாக தொடங்கும், நல்ல ஆடம்பரமாக, நல்ல ஒரு செறிவோடு தொடங்கும். பலர் பலர் ஆரம்பே சூரகா என்று வடமொழியில் கூறுவார்கள். அதே போல இடைக்கண் உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது. எனவே தனது வலிமை அறியாமல் உற்சாகத்தோடு தொடங்கிவிட்டு பிறகு அந்த வினையை முடிக்க முடியாமல் பாதியில் அதை விட்டு விட்டவர்கள் பலர் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அதற்கு எதிர்ப்பதமாக சென்று தேய்ந்து இருதல் என்பது நூலுக்கு குற்றமாக சொல்லப்படுகிறது. எனவே நூல் தொடங்கும் பொழுது நல்ல செறிவோடு இருக்கும், நல்ல கருத்துக்கள் இருக்கும், ஆனால் அது செல்ல செல்ல அந்த செறிவு அப்படியே இருக்க வேண்டும்.
அந்த அடர்த்தி, அந்த நூல், அந்த நடை எல்லாம், பொருட்செறிவு, நடை, சொல்லாட்சி எல்லாம் அப்படியே கொண்டு வரப்பட வேண்டும். முடிவு வரைக்கும் அது இருக்க வேண்டும். இந்த நூலை இப்போ வாசிக்க தொடங்கியவர் முடிவு வரைக்கும் அந்த நூலுடைய கட்டுப்பாட்டிலே, ஆளுமையில் இருக்க வேண்டும். ஆனால் அது எல்லோருக்கும் கைவரக்கூடிய ஒரு கலை அல்ல. நாமே பார்த்திருப்போம், பல நூல்களை நாம் படிக்க தொடங்கும் பொழுது தொடக்கத்தில் நன்றாக இருக்கும், செல்ல செல்ல அந்த நூல் நமக்கு அறுத்து விடும். எனவே அதை நாம் முடிக்காமல் வைத்து விடுவோம், அல்லது வேண்டா விருப்பாக கஷ்டப்பட்டு எழுதி தொடங்கிவிட்டோமே என்று முடிப்போம். சில சமயங்கள் நூலாசிரியரே அப்படிதான் எழுதினாரோ என்று தோன்றும். நூலாசிரியரே அந்த நூலை தொடங்கிவிட்டு வேறு வழி இல்லாமல் ஏதோ முடிக்க வேண்டுமே என்று முடித்தாரோ என்று கூட தோன்றும். ஆனால் அப்படி இல்லாமல் இருப்பது ஒரு நூலுக்கு அழகு. நம் பண்டைய இல நூல் ஆசிரியர்கள் அனைவரும் நல்ல திறம் வாய்ந்தவர்கள், மதிநுட்பம் வாய்ந்தவர்கள். அவர்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் வராமல் தங்கள் நூலை படைத்திருக்கிறார்கள். அந்த அழகுகள், நுட்பங்கள் எல்லாம் அமையுமாறு தங்களது நூலை படைத்திருக்கிறார்கள். அவ்வகையிலும் இந்த நக்கீரரது நூல் திருமருகாற்று படை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு அது இருக்கிறது. எப்படி அவர் நூலை தொடங்கினாரோ, எந்த ஒரு செறிவோடு, ஒரு உற்சாகத்தோடு இந்த நூலை தொடங்கினாரோ, அதே செறிவோடு, அதே உற்சாகத்தோடு இந்த நூலை முடிக்கிறார். 317 அடிகளை அதே அந்த நடையோடு, செறிவோடு அவர் நடத்தி வந்து இங்கே முடிப்பதை நாம் காணலாம். அந்த கதைக்கும் இந்த இறுதி பகுதி, அந்த ஆற்றை, ஆற்று வெள்ளத்தை, அருவி வெள்ளத்தை காட்டும் பகுதி, அது சொல்லே ஒரு வெள்ளமாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த அருவி வெள்ளத்தை நமக்கு இங்கே காட்டுகிறார். பலவுடன் வேறு பல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்து ஆற முழுமுதல் உருட்டி வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர் கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலர் இறால் சிதைய நண்பல ஆசினி முதுசுலை கலாவ மீமிசை நாக நறுமலர் உதிர ஊகமோடு மாமுக முசுக்கலை பணிப்ப பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி பெருங்கலிற்று முத்துடை வான்கோடு தடி தத்துற்று நன் பொன் மணி நிறம் கிளற பொன்கொழியா வாழை முழுமுதல் துமிய தாழை இளநீர் விழுக்குலை உதிர தாக்கி கறிக்கொடி கருந்துணர் சாய பொறிப்புற மடநடை மஞ்சை பலவுடன் வெறி கோடி வயப்பெடை இரிய கேழலோடு இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குருமயிர் யாக்கை குடாடி ஒளியம் பெருந்தல் விடலைச் செறிய கருங்கோட்டு ஆமா நல்லேறு சிலைப்ப சே நின்று இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்று அந்த வரிகளை நமக்கு முடிக்கிறார் திருமுருகாற்றுப்படையை. ஒரு கம்பீரத்துடன் நக்கீரனார் முடித்திருக்கிறார். அந்த அருவி எப்படி விழுந்தது, அது விழும்போது என்னென்ன பொருட்களை அடித்துச் செல்கிறது. ஒரு மலை அருவி விழும்பொழுது அதன் வேகத்தில் அது சுற்றி இருக்கும் பொருள்கள் எல்லாம் அடித்துச் செல்கிறது. அது என்னென்ன பொருள்களை அடித்துச் செல்கிறது? வேறு பல் துகிலின் நுடங்கி அந்த அருவி விழுவதே எப்படி இருக்கிறது என்றால், அது பல கொடிகள். துகில் என்பது துணி, துணியினால் ஆன கொடியை குறிக்கிறது. துகில் என்பது கொடி, துணியை குறிக்கிறது. ஆனால் அது துணியினால் செய்யப்பட்ட கொடிகளை குறிக்கிறது. வேறு பல் துகிலின் நுடங்கி பல கொடிகள் அசைந்து ஆடுவதை போல அந்த அருவி காட்சி, அந்த அருவிக்கே ஒரு எடுத்து உரிமை கொடுக்கிறார், காட்சிப்படுத்துகிறார். அந்த அருவி, அந்த நீர் மடிந்து மடிந்து விழுகிறது. அது மேலிருந்து அந்த நீர் விழும்பொழுது அது பாறைகளிலே பட்டுப்பட்டு அந்த நீர் மடங்கி மடங்கி விழுகிறது. அது எப்படி மடங்கி மடங்கி விழுகிறது என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார். எனவே வேறு பல், வேறு பல் என்பதை நாம் எப்பொழுதுமே திருப்பி போட்டுக் வேண்டும். பல்வேறு பல்வேறு துகிலின் நுடங்கி, நுடங்குதல் என்றால் மடங்குதல், மடங்கி அசைதல். எனவே துணி கொடிகளைப் போல, பல கொடிகள் அசைவதை போல, அடுக்கடுக்காக கொடிகள் இருந்தால் அவை காற்றில் எப்படி அசையுமோ அதை போல அந்த அருவி நீர் அசைந்து அசைந்து மடங்கி மடங்கி ஒரு துணியை போல அது விழுகிறது என்கிறார். வேறு பல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்து, அகில் கட்டைகள். அகில் என்பது ஒரு வாசனை பொருள். எப்படி நாம் இன்றைக்கு சாம்பிராணி போடுகிறோமோ அதே போல அகில் போடுவார்கள். அந்த அகில் கட்டைகளை எரித்தால் அந்த புகை மிக வாசனையாக இருக்கும். அதை தலைமுடிக்கி போடுவார்கள். பெண்களோ ஆண்களோ குளித்து விட்டு வரும்பொழுது சாம்பிராணி போடுவதை போல இந்த அகிலையும் எரித்து அது வரும் புகையை வந்து அந்த தலையை துவட்டுவார்கள். அது தலையும் நன்றாக துவட்டப்படும், தலைமுடிக்க அந்த வாசனை ஏறிக்கொள்ளும். அதைத்தான் அகில் என்பார்கள். அந்த அகில் கட்டைகள், அந்தவே அந்த மலை மீது அந்த அகில் வளர்ந்திருக்கிறது. இந்த அருவி வேகத்திலே அந்த அகில் மரங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அதன் கட்டைகளை அந்த வெள்ளம் சுமந்து வருகிறது. அகில் சுமந்து, அகிலை சுமந்து வருகிறது. ஆரம் முழுமுதல் உருட்டி, ஆரம் என்பது சந்தன மரம். அதே போல அகிலை உடைத்ததே போல சந்தன மரத்தையும் உடைத்து சந்தன கட்டைகளையும் அது உருட்டி கொண்டு வருகிறது. ஆரம் முழுமுதல், முழுமுதல் என்றால் அந்த மரங்களை வேரோடு சாய்த்து, சந்தன மரங்களை, அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த மரங்களை இந்த வெள்ளப்பெருக்கு வேரோடு சாய்த்து அந்த மரக்கட்டைகளை தன்னோடு உருட்டி கொண்டு வருகிறது. எனவே ஆற முழுமுதல் உருட்டி வேரல் பூ உடை அலங்கு சினை புலம்ப வேர் கீண்டு. வேரல் என்பது சிறு மூங்கில், அது மூங்கிலின் ஒரு வகை, சிறு மூங்கில் என்ற மூங்கில் வகை. அதோடைய பூக்கள், அந்த பூக்களுடைய கிளைகள், அந்த கிளைகளை உடைத்து அது அலங்கு சினை புலம்ப, புலம்ப என்றால் தனிப்பட, தனியாகுமாறு. பூ உடை அலங்கு சினை, சினை என்பது கொம்பு, அந்த மூங்கிலுடைய கொம்புகள். அது பூக்களை உடையதாக இருக்கிறது. அது தனியாக உடைந்து போகுமாறு அதோட வேரோடு அதை பிளந்து, அந்த மூங்கிலை பிளந்து கொண்டு அந்த அருவி வருகிறது. எனவே வேரல் பூவுடை அலங்கு சினை புலம்ப வேர் கீண்டு. வேரை கீண்டு என்றால் அந்த வேரை பிளந்து, மூங்கிலுடைய வேரை பிளந்து அந்த கொம்புகள் தனியாக போகுமாறு அந்த அருவி வெள்ளம் ஓடி வருகிறது. விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலர் இறால் சிதைய. இறால் என்பது தேன் கூடு. இன்றைக்கு நாம் இறால் என்று ஒரு அந்த கடல் உணவு வகையை குறிப்பிடுகிறோம். பண்டைய இலக்கியங்களில் இறால் என்றால் தேன் கூடு. இந்த தேன் கூடு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், விண்பொரு நெடுவரை, அந்த பெரிய மலை, அந்த மலை வந்து மலை உச்சி வந்து விண்ணை தொழுவதாக, விண்ணை முட்டு மளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய மலை, விண்பொரு நெடுவரை.
அந்த மலை உச்சியிலே இந்த தேன் கூடு இருக்கிறது. மலை தேன் என்று சொல்கிறோமே, நாம் பார்த்து மலை தேன், அந்த மலை தேன் மேலே இருக்கிறது. அந்த மலை தேன் எப்படி இருக்கிறது, அந்த தேன் கூடு எப்படி இருக்கிறது என்றால், பருதியின் தொடுத்த, பருதி என்றால் சூரியன், சூரிய வட்டம், பருதி என்பது சூரிய வட்டம், அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய வட்டம் இருக்கிறதோ அல்லது சூரிய மண்டலம் என்று சொல்கிறோம், அதுதான் சூரிய வட்டம் தான் பருதி என்று பெயர். பொதுவாக நாம் பருதி என்ற சொல்லை சூரியன் என்றே கையாள்கிறோம். ஆனால் கதிரவன் என்பது சூரியன், அந்த சூரியனுடைய வட்டம் நமக்கு தெரிகிறது அல்லவா, சூரிய வட்டம், அதற்குதான் பருதி என்று பெயர். பருதி என்றால் சுற்றி இருப்பது என்று பொருள், சுற்றுதல், எனவே அதற்கு பருதி என்று பெயர். அந்த பருதியை போல, ஒரு சூரிய மண்டலத்தை போல அந்த தேன் கூடு வட்டமாக இருக்கிறது. நாம் இந்த மலை தேனை பார்த்தால் தெரியும், அது அந்த அடைகள், தேன் அடைகள் அப்படியே அங்கே வட்டவட்டமாக அது கட்டப்பட்டிருக்கும். எனவே அவர் அந்த தேன் அடைக்கு அவர் அந்த சூரிய வட்டத்தை பருதி என்பதை உவமையாக சொல்கிறார். பருதியின் தொடுத்த சூரிய வட்டத்தை போல தேனீக்களால் தொடுக்கப்பட்ட, கட்டப்பட்ட அந்த தன் கமல் அலர் இறால், குளிர்ந்த மனம் மிக்க, குளிர்ச்சியான வாசனை மிக்க, ஏனென்றால் அதில் அந்த தேன் இருக்கிறது, அந்த தேன் வடியாமல் இருப்பதற்காக அந்த மெழுகை வைத்து தேனீக்கள் அடைத்திருக்கின்றன. எனவே அது குளிர்ச்சியாக இருக்கிறது, கமல் மனம் கமழ்வதாக வாசனை மிக்கதாக அது இருக்கிறது. அலர் இறால், நல்ல விரிந்த தேன் கூடு. எனவே இது மலை மீது இருக்கக்கூடிய அந்த தேன் கூடு, அதையும் இந்த மலை அருவி உடைத்து கொண்டு தன்னோடு அடித்துக் கொண்டு வருகிறது. எனவே விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலர் இறால் சிதைய, அது சிதையுமாறு சிதைந்து அதோடு கலந்து விடுகிறது. அந்த வெள்ளப்பெருக்கோடு கலந்து அந்த தேன் கூடும் கலந்து விடுகிறது. நன்பல ஆசினி முதுசுலை கலாவ, நல்ல பல ஆசினி, ஆசினி என்பது பலா, அந்த பலாவிலே ஈரப்பலா என்ற ஒரு வகை இருக்கிறது, அந்த ஈரப்பலா என்பதற்கு ஆசினி என்று பெயர். நல்ல பலவாகிய நிறைய இருக்கக்கூடிய அந்த ஈரப்பலா மரங்களை எல்லாம் உடைத்து கொண்டு, அந்த பலா காய்களை எல்லாம் உடைத்து, அவற்றுடைய சுலைகள், முது சுலை, முற்றிய சுலை, அது நல்லா பழுத்த சுலை, தானாகவே உடைந்து விடும். அந்த பலா காயை பார்த்தீர்கள் என்றால் அது சிறிது நாட்கள் ஆகிவிட்டால் அது முற்றி தானாகவே பிளந்து கொள்ளும். எனவே அது முது சுலை என்கிறார். அப்படி பிளந்த அந்த பலாவை அடித்துக் கொண்டு வரும்பொழுது அதனுடைய சுலை இந்த ஆற்று நீரிலே கலந்து அது உதிரும்படியாக, நண்பல ஆசினி முதுசுலை கலாவ, அது தன்னோடு கலக்க, அந்த நீரோடு கலக்கும்படியாக, மீமிசை நாக நறுமலர் உதிர, மீமிசை, மீ என்றால் மேலே, அதற்கு மேலே, மீமிசை உச்சியிலே, அந்த மலை உச்சியிலிருந்து இருக்கக்கூடிய நாக நறுமலர், நாகம் என்பது சுரப்புன்னை, இந்த சுரப்புன்னை மரங்கள் அங்கே இருக்கின்றன, அந்த மரங்களையும் உடைத்து அதனுடைய மலர்கள் உதிர்ந்து இந்த அருவி நீரில் கலந்து கொள்கின்றன. எனவே மீமிசை நாக நறுமலர் உதிர, ஊகமுடு மாமுக முசுக்களை பணிப்ப, ஊகம் என்பது கருங்குரங்கு, அந்த கருங்குரங்கு, அதோடு மாமுக பெரிய கருமையான முகத்தை உடைய முசுக்கலை, முசுக்கலை என்பது பெண் குரங்குகள், அந்த ஊகம் என்பது கருங்குரங்கு, அதோடைய ஆண் குரங்கை குறிப்பதாக கொண்டு கருமையான முகத்தை உடைய பெண் குரங்குகள், எனவே அவை அந்த ஆண் குரங்குகளும் பெண் குரங்குகளும் அந்த மலை மீது வசிக்கக்கூடிய அந்த குரங்கு இனங்கள், அவை பனிப்ப, பனிப்ப என்றால் அந்த குளிரால் நடுங்க, அந்த பெரிய வெள்ளம் அப்படி ஓடுகிறதே, எனவே அந்த அதோடைய சாரல் அடிக்கும், அந்த குளிர்ச்சி இருக்கும், எனவே அந்த குளிரினால் இந்த குரங்குகள், பெண் குரங்குகளும் ஆண் குரங்குகளும் நடுங்குகின்றன. எனவே ஊகமோடு மாமுக முசுக்களை பனிப்ப, பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி, பிடி என்பது பெண் யானை, இரும்பிடி, இரு என்றால் தமிழிலே பெரிய என்று பொருள், இரு என்று உரிச்சொல், இருநிலம் என்றால் பெரிய நிலம், எனவே இரும்பிடி என்றால் பெரிய, பெரிய யானை, பெண் யானை, பெரிய யானை. பூ முதல், அதனுடைய முதல் பார்த்தோம் என்றால், முதல் என்றால் நெற்றி, அந்த யானுடைய மத்தகம் என்று சொல்கிறோமே அந்த நெற்றி பகுதி, அது புள்ளி புள்ளியாக இருக்கும், எனவே அதை பூ முதல் என்கிறார். அந்த புள்ளி புள்ளியாக அமைந்த அந்த அது, இது வந்து ஆசிய யானைகளுக்கே உரிய ஒரு பண்பு, ஆப்பிரிக்க யானைகளுக்கு இது இருக்காது, ஆசிய யானைகளுக்கு தான் அந்த முகப்பகுதி சற்று வெளிர் வெளிரி இருக்கும், அந்த வெளிரிய பகுதியிலே புள்ளி புள்ளியாக அது தெரியும். இது காளிதாசர் தனது குமார சம்பவத்திலே குறிப்பிடும் பொழுது அந்த இந்த எது எப்படி இருக்கிறது என்றால், அந்த யானையுடைய அந்த புள்ளிகள், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் எப்படி இருக்கிறது என்றால், சில தேவ மகளிர் அந்த தேவதாரு மரப்பட்டைகளை எடுத்து அதிலே காவி பொடியினால் தன் காதலர்களுக்கு கடிதம் எழுதினார்கள், எப்படி அந்த எழுத்து புள்ளி புள்ளியாக இருக்குமோ அதே போல் அந்த யானையுடைய அந்த புள்ளி இருக்கிறது என்று அவர் வர்ணிப்பார். அது போல் அந்த பூணுதல் என்கிறார், பூணுதல் இரும்பிடி புள்ளிகளை உடைய அந்த பெண் யானை, முகத்திலே நெற்றியிலே அந்த புள்ளிகளை உடைய நெற்றியை கொண்ட பெரிய பெண் யானை, குளிர்ப்ப அதுவே குளிரும்படி, பெரிய யானை அந்த யானைக்கே குளிரும்படியாக, பூணுதல் இரும்பிடி குளிர்ப்பு வீசி, அந்த அருவி வீசும் வேகத்திலே அந்த நீர் திவலைகள் காற்றில் தெரித்து காற்றை எல்லாம் குளுமையாக்கி விடுகிறது. எனவே பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசி, பெரும் களிற்று முத்துடை வான் கோடு தழி, களிறு என்பது ஆண் யானை, எப்படி பிடி என்பது பெண் யானை என்றோமோ அது போல களிறு என்பது ஆண் யானை, அதுவும் பெரிய யானை தான், ஆண் யானை, பெரிய களிறு, பெருங்களிறு, முத்துடை வான் கோடு, கோடு என்றால் இங்கே தந்தத்தை குறிக்கிறது. நாம் இந்த கோடு என்ற சொல்லாட்சியை பல இடங்களிலே முன்பே பார்த்தோம், கோடு என்ற சொல் கொடு என்ற சொல்லிலிருந்து வருகிறது, கொடு என்பது வளைவு, வளைந்ததற்கு கொடு என்று பெயர், அதுவே கோடு என்று ஆகிறது, எனவே வளைந்தது என்று பொருள். எனவே அந்த வளைந்தது என்ற அந்த பொருளினால் அந்த கோடு என்பது மலையை குறிக்கும், எப்படி மலை பார்க்கும் பொழுது வளைந்து தெரிகிறதோ, எனவே மலைக்கு கோடு என்று பெயர், யானை தந்தத்திற்கு கோடு என்று பெயர், அது வளைந்து இருப்பதனால் அதற்கு கோடு என்று பெயர். அது முத்துடை வான் கோடு, வான் கோடு என்றால் வெண்மையான தந்தம், அந்த களிற்றுடைய யான், ஆண் யானுடைய பெரிய தந்தங்கள் அது வெண்மையாக இருக்கின்றன, வெண்மையான தந்தங்கள், வான் கோடு, அது முத்துடையதாக இருக்கிறது. இந்த முத்து என்பது
இலக்கியங்கள், அது தமிழ் இலக்கியங்களும் சரி வடமொழி இலக்கியங்களும் சரி, இது இரண்டும் ஒன்று போலத்தான் சில விஷயங்களை சொல்கின்றன. அவற்றிலே இந்த முத்து என்பது எப்படியெல்லாம் உருவாகிறது, நமக்கு தெரிந்ததெல்லாம் கடலில் உருவாகக்கூடிய முத்து, கடலிலே முத்து உருவாகும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இலக்கியங்கள் வேறு சில இடங்களிலும் முத்து உருவாகும் என்று சொல்கின்றன. அது கடலில் சிற்பியில் இல்லாத முத்தை தவிர யானை தந்தங்களில் முத்து இருக்கும், யானை தந்தங்களை உடைத்தால் அதில் முத்து வரும் என்று சொல்லப்படுகிறது. சில இலக்கியங்களிலே காளிதாசரின் குமாரசம்பவமே கூட யானை, அந்த சிங்கம், சிங்கம் வந்து யானையை வேட்டையாடுகிறது, அப்படி வேட்டையாடும் பொழுது அதனுடைய அந்த யானை தந்தங்களில் இருக்கக்கூடிய முத்துக்கள் அந்த சிங்கத்துடைய நகங்களில் சிக்கிக் கொள்கின்றன. அது நகங்களுக்குள் அது சிக்கி கொண்டு அந்த சிங்கம் போய் ஒளியும் பொழுது அந்த முத்துக்கள் அங்கங்கே சிந்திக்கொள்கிறது. சிங்கம் யானையை வேட்டையாடி விட்டு செல்கிறது, அந்த யானையுடைய தந்தத்தில் இருக்கக்கூடிய முத்துக்கள் சிங்கத்துடைய நகங்களில் சிக்கி இருக்கின்றன. அது சிங்கம் நடந்து செல்லும் பொழுது அந்த முத்துக்கள் அங்கங்கே தெரித்திருக்கின்றன. அந்த முத்துக்களை கொண்டு வேடுவர்கள் அந்த சிங்கத்தை கண்டுபிடிக்கிறார்கள், அந்த சிங்கத்தை வேட்டையாடும் வேடுவர்கள் அது எங்கே ஒளிஞ்சிருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறார்கள் என்று காளிதாசர் காட்டுகிறார் குமார சம்பவத்திலே. அது போல யானை தந்தத்திலே முத்து இருக்கும், மூங்கிலே முத்து இருக்கும், மூங்கில் வெடிக்கும். பாலை நில பகுதிகளிலே தமிழ் இலக்கியங்களிலே கூட பார்க்கலாம், நமது பரணி இலக்கியங்களிலே கலிங்கத்து பரணியில் கூட இது வருகிறது. அந்த பாலை நில பகுதிகளிலே மூங்கில், அந்த வெயிலினால் அந்த மூங்கில் வெடிக்கும் பொழுது அதில் உள்ளிருக்கும் முத்துக்கள் சிதறும் என்று சொல்கிறார்கள். எனவே முத்து என்பது கடலிலிருந்து கடல் சிப்பியில் கிடைப்பது, அது போல யானை தந்தங்களில் முத்து இருக்கும், மூங்கிலில் முத்து இருக்கும் என்றெல்லாம் இலக்கியங்கள் கூறுகின்றன. இதெல்லாம் ஒரு இலக்கிய கொள்கை, எனவே நாம் அவற்றை பெரிதாக ஆராய வேண்டாம். எனவே அவர் முத்துடை வான்கோடு என்கிறார், முத்துக்களை உடைய அந்த யானையுடைய வெண்மையான தந்தம், மறுப்பு என்றும் சொல்வார்கள், தந்தத்தை மறுப்பு என்றும் சொல்வார்கள், வான்கோடு. அதையும் தழி தழி என்பது அளபடை, தழுவி கொண்டு அந்த பெருங்கலிட்டு முத்துடைய வான்கோடு தழி அந்த அந்த யானை, அதாவது அந்த யானை வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது. அப்படி அடித்து செல்லும் போது அது தந்தம் உடைந்து அந்த வெள்ளத்தோடு வருகிறது, யானை தந்தம் வருகிறது அந்த வெள்ளத்தில் என்கிறார். அந்த யானையோட தந்தத்தையே உடைக்கக்கூடியதாக அந்த வெள்ளம் இருக்கிறது என்கிறார். அதாவது யானை தந்தம், யானை களிறு காட்டு யானை மிக வலிமையானது, யானையை பழக்கி கோட்டை வாயில்களை உடைக்க பயிற்சி கொடுப்பார்கள், அது தனது தந்தத்தினால் அந்த கோட்டை வாயில்களையே உடைக்கும், முட்டி உடைக்கும். அப்படிப்பட்ட யானை தந்தத்தையே இந்த அருவி வெள்ளம் உடைத்துக் கொண்டு வருகிறது என்கிறார். எனவே அந்த அருவி வெள்ளத்துடைய அந்த ஒரு விசை, அதன் வேகத்தை நாம் இதனால் உணர்ந்து கொள்ளலாம். எனவே அப்படி அந்த அந்த யானை தந்தத்தையும் தழுவிக்கொண்டு தத்துற்று, தத்துதல் என்றால் துள்ளல், அந்த வெள்ளம் துள்ளி வருகிறது, அது பாறைகளிலே பட்டுப்பட்டு துள்ளி துள்ளி வருகிறது, அது தத்துற்று என்கிறார். தத்துற்று தழி தத்துற்று நன்பொன்மணி நிறம் கிளற, அது பல பொன்னும் மணியும் நன்றாக விளங்கும்படி அதையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு வருகிறது. மலை மீது ரத்தினங்கள் கிடைக்கும், இதுவும் ஒரு இலக்கிய கொள்கை. சில மலைகளில் கிடைக்கும், சில ரத்தினங்கள் என்பது தனிமங்களால் உருவாவதுதான். எனவே அந்த மலைகளில் ரத்தினங்கள் இருப்பதுதான். இன்றைக்கும் நாம் பல மலைகளை குடைந்து மைனிங் என்று சொல்கிறோமே, அதே போல சுரங்கம் அமைத்து அந்த ரத்தினங்களை எடுக்கிறோம். எனவே மலைகளிலிருந்து ரத்தினங்கள் கிடைக்கின்றன, அந்த ரத்தினங்களை அந்த மலையையே அது உடைத்துக் கொண்டு வருகிறது. அந்த அருவி வெள்ளம் அந்த மலை பகுதிகளையே உடைத்துக் கொண்டு வரும் பொழுது சில இடங்களில் அதில் உள்ளே ரத்தின கற்கள் இருக்கின்றன, அந்த ரத்தினங்களும் பொன், பொன் என்பது உலோகத்தை குறிக்கும். எனவே அங்கு இருக்கக்கூடிய அந்த உலோக தாதுக்களையும் அந்த ரத்தின கற்களையும் அடித்து கொண்டு வருகிறது. எனவே அவை பல்வேறு நிறங்களில் இருக்கும், இந்த உலோக தாதுக்கள் அந்த உலோகங்களை பொறுத்து பல்வேறு நிறங்களில், அது வெள்ளை மஞ்சள் சிவப்பு சில சில நேரங்களில் நீல நிறமாக கூட இருக்கும். எனவே அந்த பல்வேறு நிறங்களில் அந்த மணிகளும் அந்த பொன், பொன் என்பது உலோகங்களை குறிக்கும், அவையெல்லாம் இந்த வெள்ளத்திலே கலந்திருக்கின்றன. எனவே அந்த வெள்ளம் பல நிறமாக தெரிகிறது, நன்பொன் மணி நிறம் கிளற, அந்த நிறங்கள் எல்லாம் நமக்கு தெரிகின்றன, அது பல பல என்று அந்த ஒவ்வொரு நிறமும் அந்த வெள்ளத்திலே தெரிகிறது. பொன் கொழியா, அது பொற்பொடிகள் நிறைந்ததாக, அந்த மலையில் இருக்கக்கூடிய பொன் பொடிகள் நிறைந்து கொண்டு, பொன் கொழியா அது நிறைந்து கொண்டு வாழை முழுமுதல் துமிய, வாழை மரங்களையும் அடியோடு அது அடித்துக் கொண்டு வருகிறது அந்த வெள்ளம், வாழை முழுமுதல் துமிய. தாழை, தாழை என்பது தென்னை மரத்தை குறிக்கிறது, தாழை இளநீர் விழுக்குலை உதிர தாக்கி, அந்த வெள்ளம் வந்து அந்த தென்னை மரங்கள் மீது மோதிய வேகத்திலே அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இளநீர் காய்கள் அது கீழே விழுந்து இந்த வெள்ளத்தோடு கலக்கின்றன. எனவே அந்த இளநீர் காய்கள் உடைந்து இந்த வெள்ளத்தோடு கலக்கின்றன. தாழை இளநீர் விழுக்குலை உதிர தாக்கி கறிக்கொடி கருந்துணர் சாய, மிளகு கொடி, கறி என்பது மிளகு, தமிழ்நாட்டிலே அன்றைக்கு மிக ஒரு முக்கியமான வணிகப் பொருளாக இருந்தது மிளகு, அதற்கு கறி என்று பெயர். இன்றைக்கு கூட ஆங்கிலத்திலே கறி என்று சொல்கிறார்கள், அந்த மசாலாவை சொல்லும்போது அவர்கள் கறி என்றுதான் சொல்கிறார்கள், CURRY கறி என்கிறார்களே. எனவே அது மிளகு, அந்த கறி என்பதிலிருந்து வந்தது. கறிக்கொடி அந்த மிளகு செடிகள், அதையும் கருந்துணர் அவற்றுடைய கருமையான அந்த கொத்துக்கள், துணர் என்றால் கொத்து, அந்த கொத்துக்களையும் விழும்படியாக அந்த வெள்ளப்பெருக்கு அப்படி அடித்துக் கொண்டு வருகிறது, அந்த செடிகளையும் பிடித்து கொண்டு அந்த மிளகையும் அடித்துக் கொண்டு வருகிறது. பொறிப்புற மரநடை மஞ்சை பலவுடன் வெறி, அந்த மயில் இனங்கள், மயில் இனங்கள் அவையெல்லாம் பயந்து அஞ்சுமாறு, பொறிப்புற மரநடை மஞ்சை பல தோகைகளை உடைய, பீலிகளை உடைய, பொறி என்பது இங்கே அந்த தோகையை குறிக்கிறது. எனவே அந்த பொறிப்புற பல தோகைகளை உடைய அந்த மயில்கள், மடநடை மஞ்சை, மஞ்சை என்பது மயில், பல இடங்களில் திருமுருகாற்று படையிலே மஞ்சை என்பது வந்தது. எனவே அந்த மயில்கள் பலவுடன் வெறி, அவையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அச்சப்பட்டு ஒடுங்கிக் கொள்கின்றன, ஓடி ஒளிந்து கொள்கின்றன, ஒடுங்கிக் கொள்கின்றன, அந்த அச்சத்திலே அவை கூட்டமாக சேர்ந்து கொள்கின்றன. இது பறவைகளுக்கு சில விலங்குகளுக்குரிய ஒரு இயல்பு, இந்த இயற்கை
பெரிய மழை இடி போன்றவை வரும்பொழுது ஒரு அச்சம் ஏற்பட்டாலோ அவை ஒன்றாக சேர்ந்து ஒடுங்கி அமர்ந்து கொள்ளும். எனவே பலவுடன் வெறி என்கிறார். வெறி வெறுவுதல் என்றால் அச்சமுடுதல். பலவுடன் வெறி கோழி வயப்பெடை இரிய, இந்த மயில்களைப் போல கோழி, அந்த சேவல் கோழிகளும் அவையும் நல்ல வளப்பெடை வலிமை மிக்க கோழிகள், ஆனாலும் அவையும் அஞ்சி இரிய என்றால் அச்சம் கொண்டு, இந்த வெள்ளத்தை பார்த்து அந்த வெள்ளத்தினால் அச்சம் கொண்டு அந்த மழை வெள்ளம் அப்படி வருகிறது. அந்த அருவி வெள்ளம் அத்தனை வேகமாக பல மரங்களையே வேரோடு சாய்த்து கொண்டு வருகிறது, யானை தந்தத்தையே உடைத்து எடுத்துக்கொண்டு வருகிறது. எனவே அப்படி ஒரு விசையோடு வேகத்தோடு ஆற்றலோடு வரக்கூடிய அந்த வெள்ளம், அதை பார்த்து இந்த பறவைகள் அஞ்சுவதில் ஒரு வியப்பு இல்லை. மயில்கள் கூட்டமாக அஞ்சுகின்றன, அந்த சேவல்களும் கோழிகளும் அஞ்சுகின்றன. கோழி வயப்பெடை இரிய கேழலோடு, கேழல் என்பது காட்டுப்பன்றி, ஆண் பன்றி, கேழலோடு இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரு மயில் யாக்கை குடா அடி உளியம். உளியம் என்பது கரடி. இந்த கரடியை எப்படி வர்ணிக்கிறார் இவர்? இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரு மயில் யாக்கை. அந்த கரடியுடைய உடம்பிலே மயில் இருக்கிறது. நாம் கரடியை பார்த்திருப்போம், நீங்கள் நேரில் பார்க்கவில்லை என்றாலும் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். அது இந்த இந்திய கரடி, அந்த பிரவுன் கரடி என்பார்களே அந்த கரடி, கிறிஸ்லி பியர். அந்த கரடி அதனுடைய உடம்பிலே அந்த முடி இருக்கிறது, சின்ன சின்னதாக அந்த முடிகள் இருக்கின்றன. குரு மயிர், குறுமையான மயிர் என்கிறார். குறுகிய குறுகிய மயிர் அந்த முடிகள். அதை உடைய யாக்கை அது எப்படி இருக்கிறது என்றால், இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன பனை மரம். பனை மரத்தை பார்த்தோம் என்றால் அந்த பனை மரத்தின் அடிப்பகுதி கீழே அந்த நார் நாராக இருக்கும். அந்த பனை மரம் நார் நாராக இருக்கக்கூடிய தன்மை, அதை இவர் கரடியுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மயிருக்கு உவமையாக காட்டுகிறார். இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன, பனை மரத்துடைய அடிவாகத்திலே எப்படி அந்த நார் இருக்கிறதோ, நார் நாராக அது குட்டி குட்டி குட்டியாக அந்த நார் இருக்கும், அந்த நாரை போல அந்த கரடியுடைய உடம்பிலே அந்த மயிர், குறு மயிர் இருக்கிறது, குறுகிய மயிர் இருக்கிறது என்கிறார். அந்த கரடியுடைய கால்கள் குடா அடி என்கிறார், வளைந்த கால்கள். கரடியுடைய கால்களை பார்த்தால் மனித கையை போலதான் இருக்கும், அது சற்று வளைந்து முன்பக்கமாக வளைந்திருக்கும். எனவே வளைந்த கால்களை உடைய கரடி. இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரு மயிர் யாக்கை குடா அடி உளியம் கரடி. கேழலோடு அந்த ஆண் பன்றியோடு, ஆண் பன்றிகளோடு இந்த கரடிகளும் இந்த வெள்ளத்தினால் அச்சமுற்று ஒளிந்து கொள்கின்றன என்கிறார். கேழலோடு இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரு மயிர் யாக்கை குடா அடி உளியம் பெருங்கல் விடர் அலை செறிய. அந்த மலை மீது இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாறைகள் இருக்கின்றன, அந்த பாறைகளில் இடுக்குகள், அதான் இடர் அலை. விடர் அலை என்பது அந்த பாறைகளுடைய இடுக்கு. அந்த இடுக்குகளில் சென்று இவை பயத்தினால் ஒளிந்து கொள்கின்றன. இந்த அருவி வெள்ளத்தை பார்த்து பயந்து பெரிய பெரிய கரடிகளும் ஆண் பன்றிகளும், ஆண் பன்றிகள்லாம் பெரிய காட்டு பன்றிகள்லாம் பெரிய பன்றிகள், அவை யானையை கூட தாக்கக்கூடிய, புலியை கூட தாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. அவையே பயந்து பாறை இடுக்குகளில் ஒளிந்து கொள்கின்றன. பெருங்கல் விடரலை செறிய அவை ஒளிந்து கொள்ள கருங்கோட்டு ஆமா நல்லேறு சிலைப்ப. ஆமா என்பது ஒரு வகை பசு, காட்டு பசு, அந்த போவஸ் என்கிறார்கள். அந்த காட்டு பசு அதுவும் சிலைப்ப, அது அச்சத்தால் முழங்குகிறது, சத்தம் போடுகிறது, அம்மா என்று அது அதற்குரிய அந்த இதிலே கத்துகிறது. அந்த அதோடைய நல் ஏறு, நல்ல எருது, அந்த காட்டு பசுடைய நல்ல எருது. அது எப்படிப்பட்டது என்றால் கருங்கோட்டு, கருமையான கொம்பை உடையதாக இருக்கிறது. இந்த அடைகளை நாம் பார்க்கிறோம். சங்க புலவர்களுக்கே உரிய ஒரு இயல்பு இது. அவர்கள் ஒரு பொருளை வர்ணிக்கும் பொழுது ஏதோ ஒரு சில சொற்களில் வருந்துவிட்டு செல்கிறார்கள். கருங்கோட்டு ஆமா நல்லேறு என்கிறார், குருமயிர் யாக்கை என்கிறார், புன்சாய் இரும்பனை வயிற்றின் புன்சாய் என்ன குருமயிர் யாக்கை என்கிறார், பொறிப்புற மடநடை மங்கை என்கிறார். அந்த பொருட்களை அவர் விலாவரியாக எல்லாம் வர்ணிக்க மாட்டார்கள். ஏதோ ஒரு அம்சத்தை பார்த்து அதை போல இருக்கக்கூடிய வேறு ஒரு பொருள் சட்டென்று சொல்லிவிட்டு போயிட்டு வருவார்கள். இதை நான் தனியாக ஒரு காணொலியாக போட்டிருக்கிறேன், நக்கீரருக்கு. திருமுருகாற்று படையில் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அடை, உருள் பூன் தந்தார் என்கிறார். அந்த கடம்ப பூவை சொல்லும் பொழுது உருள் பூ, கடம்ப மலரை பார்த்தீர்கள் என்றால் அது உருண்டு திரண்டு இருக்கிறது, ஒரு கோலம் போல, ஒரு பந்தை போல அது இருக்கிறது, அது உருள் பூ என்று சொல்கிறார். ஒரே சொல் அது சொல்லிவிட்டு போய்விடுகிறார். தனியாக இதை நான் காணொலியாக நான் இதை போட்டிருக்கிறேன், நீங்கள் அதை அந்த தடத்திலே, நமது யூடியூப் தடத்திலே நீங்கள் அதை பாருங்கள். இது போல இன்னும் பிற இலக்கியங்களுக்கும் நாம் அதை எடுத்து காட்டுவோம். அது போல நுட்பங்களை எப்படி ஒரு சொல்லில், சுருக்கமான சொல்லில் அவர்கள் மிக ஆழமாக, மிக நுட்பமாக அந்த பொருட்களை வர்ணிக்கிறார்கள். கருங்கோட்டு ஆமா, எனவே கருமையான கொம்பை உடைய, நான் சொன்னேன் கோடு என்பது வளைந்தது, எனவே அந்த மாட்டு கொம்புக்கும் கோடு என்று பெயர். யானை தந்தத்தையும் கோடு என்கிறோம், மாட்டு கொம்பையும் கோடு என்கிறோம், மலையையும் கோடு என்கிறோம், எனவே வளைந்தது கோடு. எனவே கருங்கோட்டு ஆமா, வளை கருமையான கொம்புகளை உடைய அந்த காட்டு பசு, அதனுடைய நல் ஏறு, நல்ல எருது, அது அந்த அச்சத்தினால் முழங்க அது சிலைப்ப. இப்படி எல்லாம் இவ்வாறெல்லாம் பல பொருட்களை அடித்துக் கொண்டு, பல மரங்களை உடைத்து, பல பறவைகள் அஞ்சும்படியாக அந்த மலையில் இருக்கக்கூடிய விலங்குகள், காட்டு விலங்குகள், மயில், சேவல் முதலிய பறவைகள், காட்டு பன்றி, கேழல், உளியம் என்ற கரடி, ஆமா, அப்புறம் யானைகள், இந்த காட்டு பசு, இவையெல்லாம் அஞ்சி ஒளியும்படியாக அல்லது கத்தும்படியாக அந்த மலை அருவி வீழ்கிறது என்று நமக்கு காட்டுகிறார். அது உயரத்திலிருந்து வீழ்கிறது, சேன் நின்று மலை உச்சியிலிருந்து தொலைவிலிருந்து அந்த மலை அருவி வீழ்கிறது. அது விழும்போது நம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஓசை கேட்கிறது. அந்த அருவி நாம் இன்றை சொல்லும் போது பேச்சு வழக்கிலே சோ அப்படின்னு சொல்லுவோம். சோன்னு பெஞ்சது, மழை பெஞ்சதுன்னா சோன்னு பெஞ்சது. ஒரு அருவி எப்படி கொட்டுகிறதுனா சோன்னு கொட்டுகிறது என்று சொல்கிறோம். ஆனா இங்கே நக்கீரர் இடும் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த இடும் என்ற சொல்லி சொல்லி பாருங்கள், இடும்
அந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் வருகிறது அல்லவா, அந்த ஒரு அதிர்வு, அந்த கார்வை, அதை அவர் அந்த அருவியில் கவனித்து அந்த அருவி அப்படி கொட்டுகிறது. இழும் என இழிதரும் அருவி, இழிதறுதல் என்றால் மேலிருந்து கீழே இறங்குதல். இழும் என இழிதரும் அருவி, அந்த அருவியை உடைய பழமுதிர் சோலை, அப்படி ஒரு அருவி இருக்கக்கூடிய ஒரு அந்த மலையிலே இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் எல்லாம் பழுத்து உதிரக்கூடிய சோலை, அந்த சோலையை உடைய மலை, அந்த மலைக்கு தலைவன், அவன் நமக்கு இந்த அருளை கொடுப்பான். எப்படி இந்த முதலிலே விடுமிய பெறல்லரும் பரிசில் நல்குமதி என்றார். யார் நல்குவான் என்றால் அதற்கு விடையாக இந்த பகுதி. இப்படிப்பட்ட அருவி விழக்கூடிய அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சோலையை உடைய அந்த மலை இருக்கிறதே, அந்த மலைக்கு தலைவன் யார்? அந்த கிழவன் என்றால் தலைவன் என்று பொருள். இந்த கிழவன் என்று சொல்லி நாம் பின்னும் மீண்டும் வருவோம். எனவே அந்த மலை கிழவோனே, அவனே உனக்கு இந்த பரிசிலை கொடுப்பான். விழுமிய பெறலரும் பரிசில் நல்குமதி யார் என்று கேட்டால் இந்த அருவி விழுகிறதே, இந்த அருவியில் இருக்கக்கூடிய அந்த மலைக்கிழவன், அந்த மலைக்குரிய தலைவன். எனவே இழும் என இழுதரும் அருவி, பழமுதிர் சோலை, மலைக்கிழவோனே என்று திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் முடிக்கிறார். இந்த மலை அருவி, அது கொண்டு வந்த பொருள்களை எல்லாம் பாருங்கள், எப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம், வாசனை பொருள்கள் எல்லாம், மதிப்புமிக்க பொருள்கள். இன்றைக்கு இன்றைய தேதியிலே இவர் குறிப்பிட்ட ஒவ்வொரு பொருளும் மிக மதிப்புடைய பொருள் இல்லையா? நாம் இந்த பொருள்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். அவர் என்னென்ன கொண்டு வந்தது, அந்த அருவி எதையெல்லாம் அடித்துக் கொண்டு வந்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், துகில், அது நல்ல ஆடைகள், அது துகில் போல மடங்கி அந்த அருவி வருகிறது. வேறு பல் துகிலின் முடங்கி அகில் சுமந்து, அகில் என்பது அந்த வாசனை கட்டை, எனவே அது மிக மதிப்புரிய ஒரு பொருள். எனவே அந்த அகிலை சுமந்து வரும்பொழுது அந்த நீரும் அந்த வாசனையை பெறுகிறது. ஆரம், ஆர முழுமுதல் உருட்டி சந்தனம், சந்தன மரம் இன்றைக்கு எத்தனை மதிப்புடைய ஒரு பொருள். சந்தனம் கலக்கும் பொழுது அந்த நீரும் சந்தனத்துடைய அந்த நிறத்தையும் அந்த மனத்தையும் பெறுகிறது. எனவே ஆர முழுமுதல் உருட்டி வேரல் பூ உடை அலங்கு சினை புலம்ப, இது மூங்கில், அந்த மூங்கிலை கொண்டு வருகிறது. வேர்க்கீண்டு விண்பொரு நெடுவரை பருதியின் தொடுத்த தன் கமல் அலர் இராத சிதைய தேன். எனவே அந்த நீரிலே தேன் கலக்கிறது, தேன் கூடு அதிலே உடைந்து கலக்கும் போது அந்த தேன் கலக்கிறது. எனவே அந்த தேனுக்குரிய அந்த இனிப்பு அந்த நீரிலே இருக்கும். அகில் சந்தனம் முதலிய வாசனை பொருட்கள் கலந்திருக்கின்றது, தேன் கலந்திருக்கிறது. எனவே அந்த தேனுக்குரிய வாசனையும் இனிப்பும் அந்த நீரிலே அமையும். அது போல நண்பல ஆசினி முதுசுலை கலாவ, பலாப்பழம், பலாப்பழ பலா சுளைகள் அதில் கலந்திருக்கின்றன. எனவே இரண்டு வாசனை பொருட்கள், இரண்டு இனிப்புமிக்க பொருட்கள், தேனும் பலாவும் அதில் கலந்திருக்கின்றன. பொதுவாக பலாப்பழத்திலே கூட தேனை போட்டு சாப்பிடுவார்கள், நாங்களும் அப்படி செய்வோம். பலாப்பழத்தை வாங்கி அந்த பலாச்சுளைகள் நன்றாக கழுவிவிட்டு கொட்டைகளை நீக்கிவிட்டு அந்த பலாச்சுளைகளில் தேனை ஊற்றி இரவு பொழுதிலே வைத்துவிட்டு அடுத்த நாள் அதை சாப்பிடும் என்றால் மிக சுவையாக இருக்கும். தேன் பலா, நாம் தேன் பலா என்று இருக்கிறது, பலாச்சுளையில் நாம் தேனை கலந்து சாப்பிடலாம். எனவே இங்கே இயற்கையாகவே அந்த தேனோடு அந்த பலாச்சுளைகள் அந்த நீரிலே கலக்கின்றன. எனவே ஆசினி கலக்கிறது அந்த பலாச்சுளை. அதே போல நாக நறுமலர், வாசனை மிக்க மலர்கள் அதிலே கலக்கின்றன. அது போல அந்த மிருகங்கள் எல்லாம் அஞ்சி ஓடுகின்றன. யானையுடைய தந்தம் அதிலே கலக்கிறது, அதுவும் ஒரு விலை மதிப்பெற்ற பொருள், தந்தம் கலக்கிறது. பல பொன் மணிகள், பல தங்கம் முதலிய தாதுக்கள், கனிமங்கள் கலக்கின்றன. மணிகள், ரத்தினங்கள், விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் அந்த நீரிலே கலக்கின்றன. எனவே அந்த நீர் அது வாசனை மிக்கதாக இருக்கிறது, சுவை மிக்கதாக இருக்கும், அது கண்ணுக்கும் நன்ற நிறம் பொருந்தியதாக இருக்கிறது. எனவே அதில் அத்தனை தன்மைகளும் அதில் நன்றாக அமைந்திருக்கிறது என்றார். அவர் சும்மா காட்டவில்லை, ஒரு மலை நீர் வருகிறது என்று காட்டவில்லை. அவர் குறிப்பிடும் ஒவ்வொன்றும் ஒரு பண்பை அதில் ஏற்றுகிறது. எனவே வாசனையும் நிறமும் சுவையும் குளிர்ச்சியும் எல்லாம் கலந்து வரக்கூடியதாக அந்த அருவி நீர் இருக்கிறது. எனவே அந்த அருவி நீரை கொண்டு அந்த மலையுடைய சிறப்பை அவர் காட்டுகிறார். முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் என்றால் அந்த மலை எப்படி சிறப்புடையது? அதன் அருவியை நான் காட்டுகிறேன், சாதாரணமாக விழக்கூடிய அந்த அருவியில என்னென்ன பொருள்கள் கலக்கின்றன என்று பார், அவை எப்படி மதிப்புமிக்க பொருள்களாக இருக்கின்றன. அப்படி ஒரு செல்வ பலம் நிறைந்ததாக அந்த மலை இருக்கிறது. இது எந்த மலை என்று இல்லை, எல்லா மலைகளும் அப்படித்தான், செல்வ பலங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அந்த மலைகள். அந்த மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவன் நமக்கு இந்த வீடு பேற்றை நல்குவான் என்று கூறி இந்த திருமுருகாற்றுப்படையை அவர் முடிக்கிறார். இங்கே அந்த நக்கீரர் கிழவோன் என்று சொல்கிறார். கிழவன் என்றால் உரிமை உடையவன். இன்றைக்கு கூட கிழமை என்றால் உரிமை, நட்பாம் கிழமை தரும் என்று திருக்குறளிலே வருகிறது. கிழமை என்பது உரிமை என்றுதான் பொருள். நாம் இன்றைக்கு வார நாட்களை சொல்லும்போது கூட ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்கிறோம். ஞாயிறுக்கு உரிய கிழமை, திங்களுக்கு உரிய கிழமை, செவ்வாய்க்கு உரிய கிழமை என்று அந்த செவ்வாய்க்கு உரிமை உடைய நாள், நாய் ஞாயிறுக்கு உரிமை உடைய நாள் என்றுதான் கிழமை என்ற பொருள் வருகிறது. ஆனால் பிற்காலத்திலே நாம் அந்த கிழவன், கிழவன் என்ற சொல்லை வயதானவன் என்று பொருள் கொள்கிறோம். இது எப்படி வந்தது என்றால், இடைக்காலத்திலே நிலக்கிழார் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த ஜமீன்தார், இது அந்த இந்துஸ்தானி மொழியிலே ஜமீன் என்றால் தரை. எனவே ஜமீன்தார் என்பவர் அந்த தரை, நிலத்திற்கு உரிமை உடையவர் என்று பொருள். அதைதான் நம் தமிழிலே நிலக்கிழார் என்கிறோம். அந்த நிலக்கிழார் நிலத்திற்கு உரிமை உடையவர். அப்படி அந்த சொல், அந்த கிழான் என்ற சொல் வரும் பொழுது அந்த நிலக்கிழார் என்பவர் ஒரு வயதானவராக இருக்கிறார், தலைமுறை தலைமுறையாக இருக்கும்பொழுது மூத்தவராக இருக்கிறார். எனவே அந்த தலைமுறை தலைமுறையாக அந்த சொத்து இருக்கும்பொழுது மூத்தவராக யார் இருக்கிறாரோ அவர் தான் முதன்மையாக உரிமை பெற்றவர். எனவே அவரை அந்த கிழார், கிழவர் என்று சொல்லி பழகி, கிழவன், கிழத்தி என்று நாம் சொல்லி பழகி, அதை
கிழவன் கிழவி என்று மாத்தி, அந்த கிழவன் கிழவி என்றால் வயதானவர் என்ற ஒரு பொருள் தோன்றும்படியாக நாம் கையாள்கிறோம். இன்றைக்கு கிழவன் கிழவி என்றால் வயதானவர் என்ற பொருளில் கையாள்கிறோம். ஆனால் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அதற்கும் முற்பட்டு கிழவன் என்றால் தலைவன், கிழவன் என்றால் உரிமையுடையவன், கிடத்தி என்றால் தலைவி. எனவே அந்த கிழவன் கிடத்தி என்ற சொல் தலைவன் தலைவி உரிமை உடையவர்கள், அரசு உரிமையோ அல்லது வேறு வகையான உரிமையோ உடையவர்கள், ஒரு தலைமை பண்பை உடையவர்கள் என்ற பொருளில் தான் கையாளப்பட்டது. எனவே நக்கீரர் பாடும்பொழுது மலைக்கிழவோனே என்று சொன்னால் அந்த மலைக்கு உரிமையுடைய தலைவன் முருகப்பெருமான் என்றுதான் அவர் பாடியிருக்கிறார். இது பிற்காலத்திலே ஒரு கதை உருவாகி இருக்கிறது. நக்கீரர் முருகனை கிழவன் என்று பாடிவிட்டதனால் முருகன் என்பவன் குமரவேல். இந்த நூலை சொல்லும் பொழுது குமரவேலை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை அப்படித்தான் சொல்கிறோம். முருகன் என்றாலே குமரன், முருகனை சேயோன் சேய் என்கிறோம். முருகனை குழந்தையாக தியானிப்பதுதான் அதிகம். என்னதான் முருகனுக்கு அவர் வளர்ந்து அவர் தேவ சேனாதிபதியாக இருந்து போர் செய்து அரக்கர்கள் எல்லாம் அழித்து வள்ளி தேவானை என்ற 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் சொன்னாலும் முருகனை ஒரு இளைஞனாகவோ ஒரு பெரிய மனிதனாகவோ பெரிதாக நாம் கற்பனை செய்வதில்லை. முருகன் என்றவுடன் இளையாய் என்று குழந்தையாக சேயோனே என்று குழந்தையாக கற்பனை செய்து பாலமுருகன் பாலசுப்பிரமணியன் என்று குழந்தையாக கற்பனை செய்வதுதான் பக்தர்கள் அதிகம் விரும்புகிறார்கள். அப்பொழுதுதான் முருகன் மீது ஒரு அன்பு வருகிறது. கிருஷ்ணனையும் அப்படிதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனையும் கண்ணனையும் கண்ணன் வளர்ந்து அவர் போரை எல்லாம் நடத்தி எத்தனையோ பல ஆண்டுகள் வாழ்ந்து பல செயல்களை சாதித்து அவர் மீண்டும் சொர்க்கம் சென்றார். ஆனால் கண்ணனை பெரும்பான்மையாக வணங்குபவர்கள் குழந்தையாக வணங்கத்தான் விரும்புகிறார்கள். குழந்தை கண்ணன் பாலகிருஷ்ணன் என்று குழந்தையாக வணங்கத்தான் விரும்புகிறார்கள். அதே போலதான் பாலமுருகன் பாலசுப்பிரமணியன் என்று முருகனையும் குழந்தையாக வணங்கவே நாம் விரும்புகிறோம். அப்படிப்பட்ட முருகனை, ஒரு இளையவனாக என்றும் இளையவனாக இருக்கக்கூடிய முருகனை, ஒரு குழந்தையாகிய முருகனை எப்படி நக்கீரர் கிழவன் என்று சொல்லலாம் என்று பிற்காலத்தில் ஒரு கதை உருவாகிறது. எனவே அவர் கிழவன் என்று சொன்னவுடன் முருகன் அவரை கோபித்துக் கொண்டு சிறை வைத்து விட்டார். பிறகு நக்கீரர் மன்னிப்பு கேட்டு சில வெண்பாக்களை பாடினார். பிறகு அந்த சிறையிலிருந்து அவரை விடுவித்தார் என்று ஒரு கதை. இது கண்டிப்பாக பிற்கால கதை தான். அதே போல இந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை ஏன் பாடினார் என்பதற்கும் சில கதைகள் வழங்கப்படுகின்றன. இவையெல்லாம் பிற்கால கதைகள். அவற்றுக்கு ஏற்ப சில வெண்பாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அந்த வெண்பாக்களை நாம் பார்ப்போம். அவை நூலோடு கிடைக்கின்றன. அந்த வெண்பாக்கள் நூலோடு சில இடங்களிலே கிடைக்கின்றன. அவற்றையும் நாம் பார்ப்போம். அந்த கதை, இந்த திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் ஏன் உருவாக்கினார், உண்மையில் சங்க புலவராக இருக்கக்கூடிய நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படையை ஏன் உருவாக்கினார், எப்படி உருவாக்கி இருப்பார் என்றால் அவருக்கு முருக வழிபாடு பிடித்திருக்கும். எனவே அவர் முருகனை வழிபட்டு இருப்பார். அந்த வழிபாட்டிலே நல்ல முதிர்ச்சி அடைந்திருப்பார். எனவே முருகப்பெருமான் மீது ஒரு இலக்கியம் பாட வேண்டும் என்று அவருக்கு தோன்றியிருக்கும். அன்றைக்கு இலக்கிய வழக்கிலே இருந்து அந்த ஆற்றுப்படை நூலை எடுத்துக்கொண்டு, ஆற்றுப்படை என்ற ஒரு இலக்கண அமைப்பை எடுத்துக்கொண்டு அதை முருகன் மீது அமைத்து அவர் பாடியிருக்கிறார். அன்றைக்கு இருந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டு தலங்களை எல்லாம் காட்டி பாடியிருக்கிறார். இப்படித்தான் அவர் நூலை அமைத்திருப்பார். ஆனால் பிற்காலத்திலே சில கதைகள் உருவாகின்றன. அது மக்கள் ஒரு சுவைக்காக உருவாக்கி இருப்பார்கள். யாரோ ஒரு புலவர் ஒரு வெண்பா எழுதியிருப்பார். அந்த வெண்பாவை வைத்து கதை உருவாக்கி இருப்பார்கள். அல்லது கர்ண பரம்பரையாக சில கதைகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த கதைகளுக்கு ஏற்ப வெண்பாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். எனவே அப்படி சில வெண்பாக்கள், ஒரு 10 வெண்பாக்கள் இந்த நூலை போற்றி இந்த சில கதைகளை எல்லாம் குறிப்பிடும்படியாக சில வெண்பாக்கள் அமைந்திருக்கின்றன. இந்த வெண்பாக்கள் எப்படி இருக்கின்றது என்றால் அவை இந்த இந்த 10 பாட்டு நூல்கள் முழுவதும் இருக்கக்கூடிய சுவடிகளில் அவை இல்லை. இந்த 10 பாட்டை சுவடிகளை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து தன் வாழ்நாள் முழுவதும் இதற்காக செலவிட்டவர் தமிழ் தாத்தா என்று நாம் இன்றைக்கு அன்போடு அழைக்கக்கூடிய, மதிப்போடு அழைக்கக்கூடிய ஊவேசா. 2 தினங்களுக்கு முன்னால் அவருடைய நினைவு நாள், ஊவேசாவுடைய நினைவு நாள். எனவே நாம் இன்று இந்த நூலை படிக்கிறோம், இந்த 10 பாட்டை படிக்கிறோம், புறநானூறு முதலிய நூல்களை படிக்கிறோம் என்றால் அதற்கு நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஊவேசா இல்லை என்றால் நமக்கு இந்த நூல்கள் கிடைத்திருக்கிறது. தமிழுடைய பொக்கிஷம். இன்றைக்கு நாம் தமிழ் என்று எவ்வளவு பெருமையாக தலை நிமிர்ந்து சொல்கிறோம். தமிழ்நாட்டு தமிழ் வரலாறு என்று உலகளவிலே நம்மால் தலைநிமிர்ந்து நிற்க முடிகிறது என்றால் அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த நூல்கள். அவற்றை நமக்கு எல்லாம் எடுத்துக் கொடுத்தவர் அந்த ஊவேசா. அவர் வாழ்க்கை வரலாறை பார்த்தோம் என்றால் இந்த நூல்களுக்காக அவர் எவ்வளவு அலைந்து திரிந்து எத்தனை இடங்களுக்கு சென்று அவர் அவற்றை சேகரித்தால் மட்டும் பத்தாது. அதில் இருக்கக்கூடிய அந்த கருத்து என்ன, அது என்ன சொல்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து பலர் யாரையெல்லாம் கேட்க முடியுமோ கேட்டு அவர் பதிப்பித்துள்ளார். எனவே இந்த நேரத்திலே அவரை நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் 10 பாட்டும் இருக்கக்கூடிய அந்த சுவடிகளிலே இந்த வெண்பாக்கள் இல்லை. தனியாக திருமுருகாற்றுப்படை மட்டும் இருக்கக்கூடிய சுவடிகளிலே இந்த வெண்பாக்கள் இருக்கின்றன. எனவே இவை பிற்காலத்தில் எழுதப்பட்டவையாக இருக்க வேண்டும். பிற்காலத்தில் அந்த நச்சினார்க்கினர் உரை, அது நச்சினார்க்கினரே ஒரு 13ஆம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எனவே அவருக்கு பிற்காலத்திலே இந்த பாக்கள் எழுதப்பட்டிருக்கலாம் என்பது ஊவேசாவுடைய கருத்து. அப்படித்தான் நமக்கும் தோன்றுகிறது. ஆனாலும் இவை நல்ல வெண்பாக்கள், நல்ல சுவையான வெண்பாக்கள். எனவே திருமுருகாற்றுப்படையோடு சேர்ந்து இந்த வெண்பாக்களையும் நாம் பார்ப்போம். எப்படி திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்யலாமோ அது போல இந்த வெண்பாக்களையும் நாம் பாராயணம் செய்யலாம். எனவே இவற்றுக்கும் சுருக்கமாக பொருள் பார்ப்போம். குன்றம் எரிந்தாய், குறைகடலில் சூர்தடிந்தாய், புன் தலைய பூத பொறுபடையாய், என்றும் இலையாய் அழகையாய், ஏறும் தான் ஏரே உலையாய், என் உள்ளத்து உரை. இதைதான் நாம் ஒவ்வொரு அமர்வும் தொடங்கும் பொழுது இந்த வெண்பாவை தான் கூறி முருகப்பெருமானை வணங்குகிறோம். நான் சொன்னதை போல இந்த கதை, நக்கீரர் முருகனை கிழவோன் என்று சொல்லிவிட்டார்.
எனவே முருகன் சற்று கோவித்துக் கொண்டார். அது ஒரு விளையாடல், கோவித்துக் கொண்டார், உண்மையிலேயே கோவித்துக் கொள்ளவில்லை, ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தினார் என்று சொல்லலாம். அப்படி கோவித்துக் கொண்டு முருகன் நக்கீரரை சிறை வைத்த போது நக்கீரர் இந்த பாடலை தான் பாடினார். என இந்த பாடலிலே என்றும் இளையாய், எப்படி அவர் கிழவன் என்று சொன்னாரோ அதற்கு மாறாக என்றும் இளையாய், என்றும் இளமையாக இருப்பவனே என்று முருகனை அவர் பாடி சமாதானம் செய்து விட்டார். குன்றம் எரிந்தாய், இது எனக்கு இந்த கதை நமக்கு எல்லாம் தெரியும். குன்றின் நெஞ்சு பக எரிந்த அஞ்செழு நெடுவேல் என்று முருகப்பெருமான் சூரபத்மனை எதிர்த்து போருக்கு செல்லும் பொழுது சூரனுக்கு அரணாக கவுஞ்சம் என்ற மலை இருக்கிறது. கவுஞ்சம் என்ற குன்று, கவுஞ்சம் என்றால் கொக்கு, அந்த வடமொழியிலே கொக்குக்கு கவுஞ்சம் என்று பெயர். எனவே அந்த கவுஞ்ச மலை, இது இன்னொரு வகையிலே ஆராய்ச்சி செய்யும் பொழுது தமிழிலே குறிஞ்சி என்கிறோம். குறிஞ்சி என்றால் மலைகள். இந்த குறிஞ்சி என்ற சொல்லை பார்க்கும் பொழுதும் கவுஞ்சம் என்ற சொல்லை பார்க்கும் பொழுதும் இரண்டுக்கும் தொடர்புடையதாக நமக்கு தெரிகிறது. எதிலிருந்து எது சென்றது என்று நமக்கு தெரியாது. ஆனால் குறிஞ்சி என்பது தமிழிலே மலைகளை குறிக்கிறது, கவுஞ்சம் என்பது வடமொழி சொல், அது ஒரு குறிப்பிட்ட மலையை குறிக்கிறது. கவுஞ்சம் என்ற மலை சூரனுக்கு அரணாக இருந்த மலை. எனவே முருகன் சூரனை அழிக்கும் முன்பாக அந்த மலையை அழித்தார். அதுதான் குன்றம் எரிந்தாய், குன்றின் நெஞ்சு பக எரிந்த அஞ்சுளர் நெடுவேல் என்று குறுந்தகையின் கடவுள் வாழ்த்து பாடல் குறிக்கிறது. எனவே அந்த மலையை பிளந்தார் அவர். பிறந்து பிறகு சூர் தடிந்தாய், குறை கடலில் சூர் தடிந்தாய். குறை கடல் என்றால் ஒளிமிக்க கடல். கடலை சொல்லும் பொழுது ஒளிமிக்க கடல், ஏனென்றால் கடல் என்பது எப்பொழுதும் அலைகள் வீசுவது, அவை எப்பொழுதுமே அந்த ஓசையை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. எனவே குறை கடல் சூர் தடிந்தாய். இந்த கதை நமக்கு தெரியும், புராண கதை. சூரனை அவர் வதம் செய்ய போகும் பொழுது முதலில் அந்த கவுஞ்ச மலை அரணாக இருக்கிறது, அதை வென்று விடுகிறார். பிறகு சூரனுடைய படைகளை எல்லாம் அழித்து விடுகிறார். சூரன் அஞ்சி தனது மாயத்தால் ஒளிந்து கொள்கிறான். கடல் நடுவே ஒரு மாமரமாக கவிழினர் மா முதல் தடிந்த நெடுவேல் என்று திருமுருகாட்டு படையை குறிப்பிடுகிறது. எனவே கடல் நடுவே ஒரு மாமரமாக சூரன் ஒளிந்து கொண்டு நிற்கிறான். முருகன் அதையும் அறிந்து அந்த மாமரத்தை பிளக்கிறார். அது இரண்டாக பிளந்து இரண்டு கூடுகளாகி ஒன்று சேவல் குடியாகவும் ஒன்று மயிலாகவும் ஆகிறது என்று புராண கதைகள் கூறுகின்றன. எனவே சூரனை கடல் நடுவே அவர் வம்சம் செய்கிறார். அந்த கடல் நடுவே என்பதுதான் அந்த திருச்செந்தூர் என்று நாம் சொல்கிறோம். திருச்செந்தூர் தான் அந்த கடல் பகுதி என்று நாம் என்று சொல்கிறோம். எனவே குன்றம் எரிந்தாய், அந்த மலையை உடைத்தாய், குறை கடலில் சூர் தடிந்தாய், அந்த கடல் நடுவே சூரபத்மனை கொன்றாய் அல்லது தண்டித்தாய், புன்தலைய பூத பொறுப்படையாய், முருகன் தேவ சேனாதிபதி, பூதங்கள் அந்த படையிலே பூதங்களும் இருக்கின்றன, அந்த தேவ கணங்கள் பூத கணங்கள் இருக்கின்றன. எனவே பூதங்கள் நிறைந்த அந்த பொறுப்படை போர்படை, அது புன்தலைய பூதம். அந்த பூதங்களின் தலைகள் எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கின்றன. புண்மை என்றால் சிறுமை, புன்தலைய பூதங்கள், சிறிய தலைகளை உடைய பூதங்கள், அவை நிறைந்த படைகள். எனவே அந்த பூதங்களை நிறைந்த படையை உடையவனே, என்றும் இளையவனே, என்றும் இளையாய், என்றும் இளமையோடு இருப்பவன், அழகியாய், முருகன் என்றால் அழகு என்று நாம் பொருள் சொல்கிறோம். எனவே அழகியாய் ஏறூர்ந்தான், ஏரே ஏறூர்ந்தான் என்பது சிவபெருமான், காளை மாட்டை வாகனமாக உடையவன், அவனுடைய ஏறு மைந்தருள் ஏரே என்கிறார் நக்கீரரே. ஏன்னா ஏறு என்றால் சிறப்பானவனே, தலைவனே, தலைமை பண்பு உடையவனே. உளையாய் என் உள்ளத்து உரை, என்றும் இருப்பவனே, அழியாதவனே, என்னுடைய உள்ளத்திலே உரை வந்து, என் உள்ளத்திலே நீ வந்து இருக்க வேண்டும். குன்றம் மெதிந்தாய், குறைகடலில் சூர்தடிந்தாய், புன்தலைய பூத பொறுபடையாய், என்றும் இளையாய் அழகியாய் ஏறுந்தான் ஏரே, உளையாய் என் உள்ளத்துறை. மிக அழகான ஒரு வெண்பா நாம் தினமும் சொல்லலாம். முருகப்பெருமானை வணங்குவதற்கு இந்த பாடலை நாம் தினமும் சொல்லலாம். இதே போல அதே பொருள் அமைந்த இன்னொரு வெண்பா, குன்றம் மெரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்றங்கு அமரரிடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். இது எளிமையாக நமக்கு புரியக்கூடிய பாடல் தான். குன்றம் எரிந்தது, இந்த குன்றத்தை எரிந்தது, குன்றத்தை கொன்றது எது? வேல். குன்றப்போர் செய்தது, அசுரர்கள் அழியும்படியாக போர் செய்தது எது? வேல். அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்தது, அமரர் என்றால் தேவர்கள், அந்த தேவருடைய இடர் தீர்த்தது யார்? சூரபத்மன் தேவர்களை எல்லாம் சிறை வைத்து விடுகிறான். எனவே அந்த சூரனை கொன்று அந்த தேவர்களை எல்லாம் மீட்டு அவர்கள் துயரை இடர் கலைந்தது எது? அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்தது எது? இன்று என்னை கைவிடா நின்றது எது? இன்று என்னை காத்து நிற்பது எது? அது வேல்தான். வேல் உண்டு பயம் இல்லை என்கிறோமே, இன்று என்னை கைவிடாமல் நிற்பது. கற்பொதும்பில் காத்தது, கற்பொதும்பு இது ஒரு கதையாக இருக்கிறது. இது வந்து திருவிளையாடல் புராணத்திலும் இருக்கிறது, சீகாலத்தி புராணத்தில் குறிக்கப்படுகிறது. சீகாலத்தி புராணத்திலே நக்கீரர் சருக்கம் என்றே வருகிறது. அந்த பாடலை நான் பின்னால் வைத்திருக்கிறேன், காட்டுகிறேன். இந்த கதை ஒரு எளிய கதைதான். நக்கீரரை ஒரு பூதம் கொண்டு போய் சிறை வைத்து விடுகிறது. அவர் சென்று கொண்டிருக்கும் போது அவரை கடத்தி கொண்டு ஒரு பூதம் கொண்டு போய் ஒரு பிரம்மராட்சசன் அல்லது பூதம் சிறை வைத்து விடுகிறது. அதுதான் கற்பொதும்பு. கற்பொதும்பு என்றால் ஒரு முளை, அதாவது ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகை, ஒரு பள்ளம், அந்த குகை அதற்கு முளை அல்லது பொதும்பு என்று பெயர். எனவே அந்த கல் பொதும்பிலே ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையிலே நக்கீரரே ஒரு பூதம் சிறை வைக்கிறது. அங்கே பார்த்தால் அவரை போல பல பேரை, பல நூறு பேரை அந்த பூதம் ஏற்கனவே சிறை வைத்திருக்கிறது. அது இத்தனை பேரை ஒன்றாக சிறை வைத்து உண்ண வேண்டும் என்று அவர்களை சேமித்து வைக்கிறது. அந்த மனிதர்களை கடத்தி கொண்டு வந்து அங்கே வைத்து இத்தனை ஆயிரம் பேர் வந்தவுடனே அவர்களை எல்லாம் சேர்த்து உண்ண வேண்டும் என்று அந்த பூதம் சேகரித்துக் கொண்டிருக்கிறது, உணவு சேகரிக்கிறது. அந்த வகையில் நக்கீரரையும் அது கொண்டு போய் அங்கே அடைத்து வைக்கிறது. அதனால் நக்கீரர் அங்கிருந்து முருகனை வேண்டுகிறார். முருகனை வேண்டி அப்பொழுதுதான் அவர் இந்த திருமுருகாற்று படையை பாடினார் என்பது இந்த வெண்பாவை வைத்து கதை சொல்லப்படுகிறது. அது ஏற்புடையதாக இருக்கிறமா என்பதை இல்லையா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். எனவே அந்த பூதம் தன்னை ஒரு மலை பொந்திலே வைத்த பின்னர், வீரரோடு சேர்த்து வைத்த பின்னர், அங்கிருந்து தப்பிப்பதற்காக முருகனை நாடி அவர் இந்த திருமுருகாற்று படையை பாடுகிறார் என்பது கதை. அப்படி பாடினவுடன் முருகன் அவருடைய தமிழுக்கு மயங்கி
வள்ளியை கூட விட்டுவிட்டு வந்து அந்த பூதத்தை கொன்று தன்னை காப்பாற்றுகிறார், நக்கீரரை காப்பாற்றுகிறார் என்பது அந்த வரலாறு. அது சீகாலத்தின் புராணத்திலே இருக்கிறது. அப்படிதான் அதுதான் அந்த கற்பொதும்பில் காத்தது, அந்த பூதத்திடமிருந்து காத்தது. இதெல்லாம் செய்தது யார் என்றால் மெய்விடா வீரன் கைவேல், மெய்விடாத என்றைக்கு உண்மையை கைவிடாத வீரன் என்ற முருகப்பெருமான், அவருடைய கைகளிலே அலங்காரமாக இருக்கக்கூடிய அந்த வேல், அதுதான் குன்றம் மெதிந்தது, குன்ற போர் செய்தது, அன்று அங்கு அமரிடர் தீர்த்தது, இன்று என்னை கைவிடா நின்றது, கற்பொதும்பில் காத்தது, எல்லாம் செய்தது மெய்விடா வீரன் கைவேல் என்று சொல்கிறார்கள். அடுத்த வெண்பா அதுவும் அந்த வேலை பாடுகிறது. முருகனை வாழ்த்தினாலும் வேலை வாழ்த்தினாலும் ஒன்றுதான். முருகனை கும்பிட்டாலும் சரி, வேலை கும்பிட்டாலும் சரி, அதுக்கு மயிலை கும்பிட்டாலும் சரி, ஒரு இறைவன் என்று வரும்பொழுது அவருடைய குறியீடுகள், அவருடைய ஆயுதம், வாகனம், அணிகலன், திருநாமம், அவருடைய பெயர் எல்லாம் அந்த இறைவனே தான். நாம் எதை வாழ்த்தினாலும் அந்த இறைவனை வாழ்த்துவதாக தான் கணக்கு. எனவே அந்த வேலை வாழ்த்துகிறோம். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட, தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்த வேல், கொற்றவேல், சூர்மார்பும் குன்றும் துளைத்த வேல் உண்டே துணை. எனவே இந்த வேல் நமக்கு துணையாக நிற்கிறது. எப்படிப்பட்ட வேல்? வீரவேல், வீரம் மிக்க வேல், தாரை வேல். தாரை என்பதற்கு பல பொருள் உண்டு. நீரை வார்த்தால் கூட தாரை வார்க்கிறோம் என்பதுமே இந்த நீர் திவலை, நீர் தாரை. தாரை என்பதற்கு ஒரு பொருள் நேராக செல்வது என்று பொருள். நேராக செல்லக்கூடியது, எப்படி ஒளி நேராக செல்லுமோ அது போல கோணல் மாணலாக இல்லாமல் நேராக செல்லக்கூடிய வேல், இலக்கை நோக்கி செல்லக்கூடியது. விட்டால் முருகனிடம் கையிலிருந்து புறப்பட்டால் அவர் நினைத்த இலக்கை அழித்துவிட்டுதான் அது மீண்டும் திரும்பி அவர் கைக்கே வரும். எனவே வீரவேல், தாரை வேல், நேராக செல்லக்கூடிய வேல். விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், வானவர்களை சிறையிலிருந்து மீட்ட அந்த தீரம் மிக்க வேல். செவ்வேல், செம்மையான வேல். அது இந்த செம்மை இரண்டு வகையில் சொல்லலாம். அது ஒளியினால் வளரக்கூடிய செம்மை, செஞ்சுடர் நெடுவேல் என்கிறோம். எனவே அந்த ஒளியினால் அது செம்மையாக இருக்கிறது. சூரியனை போல ஒரு ஒளி மிக்கதாக முருகப்பெருமானுக்கே செம்மை நிறம் உரியது. அவரது வேலும் அந்த செம்மை நிறத்திலே ஒளிர்கிறது. இன்னொன்று, அது அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து அவர்களுடைய குருதியிலே குளித்தது, குளித்த வேல் என்கிறார்கள். எனவே அந்த குருதியிலே தோய்ந்ததாக அது செம்மையாக இருக்கிறது. எனவே செவ்வேல், திருக்கை வேல், முருகப்பெருமானுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய வேல். இங்கே இந்த செவ்வேல் என்பதை முருகனுக்கு ஆகுபெயராக கொண்டு முருகனுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். எனவே தீரவேல், செவ்வேல், திருக்கை வேல் என்று சொல்லலாம். அல்லது செவ்வேல், செம்மையான வேல், திருக்கை வேல், முருகனுடைய திருக்கைகளில் இருக்கக்கூடிய வேல், வாரி குளித்த வேல். வாரி என்றால் கடல். எனவே அந்த கடலை கடலுள் புகுந்து பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர் முதல் தடிந்த சுடரிலை நெடுவேல் என்று திருமுருகாற்றுப்படுகிறே நக்கீரர் குறிப்பிடுகிறார். எனவே அந்த கடலில் புகுந்த வாரி குளித்த வேல், கொற்ற வேல், அந்த வெற்றிக்கு தகுதியான வேல், முருகனுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய வேல், சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல், கவுஞ்சம் என்ற மலையையும் சூரனுடைய மார்பையும் ஒன்றாக துளைத்த, ஒரே பாய்ச்சலிலே துளைத்த வேல். எனவே அப்படிப்பட்ட வேல் நமக்கு துணையாக இருக்கும். வேலுண்டு பயம் இல்லை. எனவே வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட, தீரவேல், செவ்வேல், திருக்கை வேல், வாரி குளித்த வேல், கொற்றவேல், சூர்மாடும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை. இன்னம் ஒருகால் எனதிடும்பை குன்றுக்கும் கொன்னவில் வேல் சூர்தடிந்த கொற்றவா, முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டுருவத்துட்ட தனிவேலை வாங்கத்தகும். முன்னாடி ஒரு தடவை ஒரு மலை உடைப்பதற்காக, ஒரு மலையை பிளப்பதற்காக நீ வேலை வாங்கி வாங்கிதல் என்றால் அந்த வேலை எடுத்து விடுதல், செலுத்துதல். அதுபோல இன்றைக்கு வேறு ஒரு மலையை நீ பிளக்க வேண்டும் என்கிறார். அது என்ன மலை என்றால் எனது இடும்பை குன்று, என்னுடைய துன்பமாகிய குன்று. முன்னால் கிரௌஞ்சம் என்ற அந்த குன்றை பிளப்பதற்காக நீ வேலை வாங்கினாய். வாங்கினால் என்றால் கையில் எடுத்தாய். எடுத்தாய் என்றாலே எடுத்து விட்டாய் என்று பொருள். அந்த வேலை கையில் எடுத்து அந்த வேலை செலுத்தி அந்த குன்றை அழித்தாய் என்று பொருள் ஆகிவிடுகிறது. எனவே வேலை வாங்க தகும் என்கிறாய் என்கிறார். முன்னால் அந்த கிரௌஞ்சம் என்ற மலை, முன்னம் பனிவே நெடுங்குன்றம் பட்டுருவ தொட்ட, இந்த பட்டுருவ விட்டுருவ என்று அருணகிரிநாதரும் பாடுகிறார். பட்டுருவ விட்டருள் கை வேல் என்று அந்த வேலை அருணகிரிநாதர் பாடுகிறார். பக்கரை விசித்தமணி என்ற பாடலிலே பட்டுருவ விட்டருள் கை வேல் என்று பாடுகிறார். அந்த மலையில் ஊடாக சென்று அதை பிளந்த வேல், எப்படி அப்படி கவுஞ்ச மலையை முன்னால் பிளந்தாயோ அது போல இன்றைக்கு வேறு ஒரு குன்று இருக்கிறது, எனது துன்பமாகிய குன்று, இடும்பை ஆகிய குன்று. அந்த இடும்பை என்பது எனது பிறவி, பிறவி கடல் என்ற அந்த துன்பம். எனவே அதை நீ அழிக்க வேண்டும். அதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த வேலை வாங்கு. இன்னும் ஒரு கால் தனி வேலை வாங்க தகும். எதற்காக என்றால் எனது இடும்பை குன்றுக்கும் கொன்னவின் வேல் சூழறிந்த கொற்றவா. எனவே அந்த சூரனை தடிந்த கொற்றவனே, முருகப்பெருமானே, மீண்டும் ஒரு முறை உன் வேலை இடு. எதற்கென்றால் என்னுடைய துன்பமாகிய அந்த மலையை மீண்டும் நீ பிளக்க வேண்டும். இன்னும் முருகால் எனது இடும்பை குன்றுக்கும் கொன்னவில் வேல் சூழ்தடிந்த கொற்றவா, முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டுருவ தொட்ட தனி வேலை வாங்க தகும். எனவே மீண்டும் அந்த வேலை எடுத்து என்னை துன்பத்தை மாய்த்து விடு என்று வேண்டுகிறார். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தில் வாழ்வே. இது மிக எளிமையான பாடல். படிக்கும் போதே நமக்கு பொருள் புரிந்து விடுகிறது அல்லவா? இதை நான் தனியாக விளக்கம் சொல்ல வேண்டாம். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன். எப்பொழுதுமே இறை வழிபாட்டிலே, பொதுவாக இந்து மதங்களில் பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொன்னாலும் அந்த பல தெய்வங்கள், பல வடிவங்கள் எல்லாம் ஒரே பரம்பொருளின் பல்வேறு கூறுகள், பல்வேறு அம்சங்கள். ஏகம் சத் விப்ரஹா பகுதா வதந்தி என்று சொல்கிறோமே, ஒரே உண்மை, ஒரே பரம்பொருள். அதை ஞானிகள் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு வகையாக வழிபடுகிறார்கள்.
பல்வேறு அந்த பரம்பொருளின் பல்வேறு கூறுகளை நமக்கு காட்டுவதற்காக பல்வேறு அம்சங்களாக வைத்திருக்கிறார்கள். அல்லது தத்துவங்களிலே சிலது சில கருத்து மாறுபாடுகளை அவர் கொண்டிருக்க நுட்பமான கருத்து மாறுபாடுகளை கொண்டிருக்கிறார்கள். எனவே பல பல கடவுள்களை அவர்கள் காட்டுகிறார்கள். ஆனால் அடிப்படை ஒன்றுதான். எனவே நாம் பல கடவுளை வழிபட்டாலும் ஒரு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அந்த ஒரு கடவுள் மீது சிந்தனை செலுத்த வேண்டும். இது வைணவத்திலும் சரி எல்லாத்திலும் அந்த ஒரு கடவுள் மறந்தும் பிற தெய்வம் கைகொழா வீரம் என்கிறார்கள். எனவேதான் வீர சைவர்கள் வீர வைணவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். ஒரு முறை அந்த ஒரு கடவுளை தான் வழிபட வேண்டும், வேறு யாரையும் வழிபடக்கூடாது. என்றால் பிற கடவுள்களை நாம் இல்லை என்றோ அவர்களை அவமானப்படுத்துகிறோம் என்றோ பொருள் கிடையாது. இது ஒரு உயர்ந்த நிலை. ஆன்மீகத்திலே தொடக்கத்திலே நாம் எல்லா கடவுளையும் வழிபடலாம். போக போக ஏதோ ஒரு கடவுளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டு அந்த கடவுள் மீது நமது நோக்கத்தை குவிக்க வேண்டும், எண்ணங்களை எல்லாம் குவிக்க வேண்டும். அதைதான் உபாசனை என்று சொல்கிறார்கள். ஒரு கடவுளை ஒரு தெய்வத்தை உபாசனை செய்ய வேண்டும். எனவே நமது எண்ணங்கள் செயல்கள் அனைத்தும் குவிய வேண்டும். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், நீ எல்லால் தெய்வம் வேறில்லை, பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், வேறு யாரையும் தொடர மாட்டேன், முருகனை மட்டுமே வணங்குவேன் என்கிறார். யார் பன்னிரு கை கோலப்பா, 12 கைகளை உடைய கோலத்தை உடையவனே, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா வேலை உடையவனே, செந்தில் வாழ்வே. செந்தில் என்பது திருச்செந்தூர், அது திருச்சீர் அலைவாய் என்று திருமுறை காட்டுப்படையில் வருகிறது. அந்த திருச்செந்தூர், அந்த திருச்செந்தூர் இருக்கக்கூடிய வாழ்வே, எங்களுக்கெல்லாம் வாழ் முதல் ஆன பொருளே என்று மாணிக்கவாசகர் சொல்வதை போல எங்களுடைய வாழ்வே நீதான். எனவே செந்தில் வாழ்வே என்கிறார். இது வந்து ஒரு உயர்ந்த நிலை. இந்த பாடலை நாம் சும்மா வாய் வார்த்தையாக சொல்லக்கூடாது. இதை சொல்கிறோம் என்றால் வேறு கடவுளை நான் வணங்குவதில்லை, வேறு கடவுளை வணங்குவதில்லை என்ற அந்த பொருள் கூட, நான் வேறு கடவுளை அவமானப்படுத்துவேன் அல்லது வேறு ஒரு கடவுளை ஒருவன் வணங்கினான் என்றால் அவனிடம் சென்று உன் கடவுள் சரியல்ல, என் கடவுள் தான் சரியானவர், இங்கே மாறிவிடு என்று மதம் மாற்றுவேன் என்றெல்லாம் பொருள் அல்ல. என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய மனம் ஒரே புள்ளியில் குவியும், அந்த புள்ளி ஒரு கடவுள், அது என்னை பொறுத்தவரை முருகன். அதுதான் உபாசனை. முருக உபாசனை செய்கிறேன், உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே. அடுத்த பாடல் மிக ஒரு இனிமையான பாடல். இதை நாம் தினமும் சொல்லலாம், குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம், அவர்களுக்கு எந்த துன்பமும் அச்சமும் வராமல் இருக்கக்கூடிய பாடல். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும். இக்காலத்திலே பாம்பன் சுவாமிகள் முதலியோர் கவசம் என்ற பாடல்கள் எல்லாம், சண்முக கவசம் போன்ற கவசங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவையெல்லாம் மந்திர சக்திகள் கொண்டவை. கந்தசஷ்டி கவசம் எல்லாம் பாடுகிறோமே, அந்த கவசங்கள் எல்லாம் பாடினால் எந்த துன்பமும் வராது என்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் நீண்ட பாடல்களாக இருக்கின்றன. எனவே அந்த கவசம் முதலிய பாடல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து கொள்ள முடியவில்லை, பாராயணம் செய்ய முடியவில்லை என்பதெல்லாம் இந்த ஒரு செய்யுளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு செய்யுளை தினமும் பாராயணம் செய்யுங்கள். தினமும் உங்கள் வழிபாட்டிலே சொல்லுங்கள். காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை, இரவில் தூங்கும் முன் ஒரு தடவை போன்ற சொல்லுங்கள். இந்த ஒரு செய்யுள் போதும். இதுவே ஒரு பெரிய கவசம். இது பழைய பழம்பாடல் தான். இது திருமுருகாற்று படைய அளவுக்கு 2500 பாடல் 500 வருடங்கள் பழதாக இல்லாமல் இருந்தாலும் இதுவும் ஒரு பழம்பாடல் தான். எனவே இதை நாம் வழிபாட்டில் ஏற்றுக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு வழிபட்டு இதை ஒரு கவசமாக உரு போட்டு மந்திரங்களை உரு போடுவார்கள். ஒரு மந்திரத்தை மீண்டும் 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 ஜபிக்க ஜபிக்கத்தான் அந்த மந்திரத்திற்குரிய நமது பலன், நமது அந்த ஆற்றல் வளரும். அது போல இந்த பாடலை ஒரு மந்திரமாக உரு போட்டுக் கொள்ளலாம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அஞ்சு முகம் நமக்கு பயம் ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு நிகழ்வு. அஞ்சு முகம் என்றால் அந்த பயம் தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் தோன்றினால், அஞ்சு முகம் தோன்றினால், அஞ்சுவதற்குரிய ஒரு விஷயம் வந்தால் ஆறு முகம் தோன்றும். அங்கே ஆறு முகங்கள் வந்து நமக்கு முன்னால் நிற்கும், நம்மை காக்கும். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். நம் பகைவர்கள் எதிரே, இன்றைக்கு நாம் போருக்கெல்லாம் செல்வதில்லையே. வெஞ்சமர் என்றால் போர். போர் என்றால் வாழ்க்கையே ஒரு போராக தான் இருக்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை, எத்தனையோ இடர்களை சந்திக்கிறோம். எனவே அந்த வாழ்க்கை போரிலே அஞ்சல் என வேல் தோன்றும். நமக்கு அஞ்சால் அஞ்சேல் என்று அருள் செய்து வேல் நம் முன்னால் வந்து நிற்கும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். இது ஒரு நுட்பமான சொல் விளையாட்டு. ஒரு கால் என்றால் ஒரு முறை, இங்கே கால் என்பது ஒரு முறை என்று பொருள். நெஞ்சிலே ஒரு தடவை நினைத்தால் போதும், ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகனுடைய இரு திருப்பாதங்களும் தோன்றும். இறைவனை வணங்கும் பொழுது திருப்பாதத்தை தான் வணங்க வேண்டும். எனவே நெஞ்சிலே ஒரு கால் ஒரு முறை முருகா என்று நினைத்து விட்டால் போதும், எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முருகனுடைய இரண்டு கால்களும் தோன்றும், இரண்டு திருவடிகளும் தோன்றும், வேல் தோன்றும், ஆறு முகம் நம் முன் தோன்றும், நம்மை காக்கும், நமக்கு அந்த பக்குவம் வரும்பொழுது முக்தி கொடுக்கும். கால் இறைவனுடைய அடி திரு அடிகளை பணிவது முக்தி பெறுவதற்காக. எனவே இரு காலும் தோன்றும் என்பது முக்தி கிடைக்கும், விரும்பிய பெறல் அறியும் பரிசில் நல்குமதி என்று திருமுருகாற்று படையில் காட்டினாரே, அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார்கள். முருகா என்று ஓதுவார் முன். முருகா 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 என்று யார் ஓதுகிறார்களோ ஒரு முறை சொன்னால் போதும். எனவே அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். எனவே இந்த செய்யுளை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள், பாராயணம் செய்யுங்கள். இதே ஒரு பெரிய கவசமாக மந்திரமாக நம்மை காக்கும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். மிக அழகான ஒரு செய்யுள் சொல் தமிழ், இனிமையான தமிழ், இனிமையான சொற்கள். அந்த சொல் விளையாட்டு, சொல் நயங்களை பாருங்கள். அஞ்சு முகம் ஆறு முகம் என்கிறார். அஞ்சு முகம் என்பது ஐந்து முகம் அல்ல, அஞ்சு முகம். அச்சம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆறு முகம் என்பது முருகனுடைய ஆறு முகங்கள். அதே போல
ஒரு கால் இரு கால், ஒரு கால் என்றால் ஒரு முறை, இரு கால் என்றால் இரண்டு கால்கள். மிக அழகான ஒரு சொல்லாட்சி, மிக அழகான ஒரு பாடல், நல்ல எதிரை மூனைகள் அமைந்த ஒரு பாடல், இனிமையான சொல் நயம் உடைய பாடல். ஏனென்றால் எப்பொழுதுமே தமிழிலே வல்லினம் இடையினம் மெல்லினம் என்று சொல்கிறோமே, எங்கே மெல்லினம் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே இடையினமும் மெல்லினமும் அதிகமாக இருக்கிறதோ, எங்கே நெடில் எழுத்துக்கள் அதிகமாக இருக்கிறதோ, அந்த பாடல்கள் எல்லாம் இனிமையாக இருக்கும். நீங்கள் பாடல்களை கவனித்து பாருங்கள், எங்கெல்லாம் நெடில் எழுத்துக்கள் இருக்கிறதோ, எங்கெல்லாம் அந்த மெல்லினம், அந்த ஞன மெல்லின எழுத்துக்கள் வரக்கூடிய இடங்கள், இடையின எழுத்துக்கள் வரக்கூடிய இடங்கள், எழற வழல என்று சொல்கிறோமே, இடையின எழுத்துக்கள் அவை அதிகமாக பயிலக்கூடிய இடங்கள் எல்லாம் கேட்க செவிக்கு இனிமையாக இருக்கும். இந்த பாடலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு முகம் அஞ்சு சத்தம், அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரி லஞ்சல் என வேல் தோன்றும், அந்த இங்க சவுண்ட் நெஞ்சில் ஒரு கால் நினைத்து நிறுகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். இதை மிக பல வகையில் இனிமையான ஒரு பாடல், மந்திர சக்தி வாய்ந்த பாடல். இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். இதுவும் எளிமையான பாடல். முருகனே முருகப்பெருமானே, செந்தில் முதல்வனே, திருச்செந்தில் திரு திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த செந்தில் முதல்வனே, அந்த தளத்திலே முதன்மையாக வீற்றிருக்கக்கூடிய, அந்த தளத்திலே வீற்றிருக்கக்கூடிய முதல்வனே, முதன்மையான கடவுளே, வேத முதல்வனே, மாயோன் மருகனே, திருமாலுடைய மருகனே மருமகனே, ஈசன் மகனே, சிவபெருமானுடைய மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, விநாயக பெருமான், ஒரு கைமுகன் என்பவன் விநாயக பெருமான், தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான், உன்னுடைய திருப்பாதங்களையே நான் நம்பியிருப்பேன், எப்பொழுதும் உன் தண்டைக்காலையே நம்பி கைதொழுவேன், நம்பியே கைதொழுவேன் என்பதை, எப்பொழுதும் நின்னுடைய தண்டைக்காலையே நம்பியே கைதொழுவேன், தண்டைக்காலையே நம்பி கைதொழுவேன் என்று மாற்றி போட்டுக் கொள்ளுங்கள். எனவே உன்னுடைய காலை தான், திருப்பாதை தான் நான் வணங்குவேன், உன்னை அல்லால் வேறொருவை நினைக்கேன் என்று சொன்னதை போல இங்கே முருகப்பெருமானை உறவுகளோடு சொல்கிறார். யார் யாருக்கு உறவு? மாயோன் மருகன், ஈசன் மகன், ஒரு கைமுகன் தம்பி. எனவே இப்படி குறிப்பிடுவதன் காரணம் என்ன என்றால், முருகப்பெருமானை வணங்கினால் அவர்களை எல்லாம் வணங்கினதாக ஆகிவிடும். முருகப்பெருமான் விநாயக பெருமானின் தம்பி. எனவே விநாயகரை முழு முதல் கடவுள், விநாயகர் ஏதோ ஒரு தொழிலை தொடங்கும் போது, ஒரு வினையை தொடங்கும் போது விநாயகரை வணங்க வேண்டும். நான் முருகனை தான் வணங்குவேன். சரி, வணங்கிக் கொள். முருகன் திரு விநாயகரின் தம்பி, ஒன்றும் யாரும் கோவித்துக் கொள்ள மாட்டார்கள். ஈசனை தான் வணங்க வேண்டும். மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் ஈசனை வணங்க வேண்டும். முருகன் ஈசனின் மகன். முருகனை வணங்கினால் ஈசனும் முருகனும் வேறு அல்ல. நான் சொன்னதே போல பாம்பன் சுவாமிகள் சிவபெருமானை ஐமுக சிவன் என்கிறார், முருகனை அறுமுக சிவன் என்கிறார். இரண்டும் ஒருவரே, ஒரே அம்சம்தான். சிவபெருமானின் அம்சமாக தோன்றியவர்தான் முருகப்பெருமான். திருமால் இருக்கிறார் உலக வாழ்விற்கு, அவர்தான் காத்தல் தெய்வம் அல்லவா, உலக வாழ்விற்கு இகப்பர சுகங்களை அலரக்கூடியவர், இலக்குமியை திருமார்பில் உடையவர். எனவே செல்வங்கள் எல்லாம் வேண்டும் என்றால் திருமாலை வணங்க வேண்டும். முருகனை வணங்குங்கள், அவர் அவருடைய மருமகன் தான். பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் அச்சு தருவதும் ஒரு நாளே. அவருடைய மருமகள் தான் அவர். திருமாலே மெச்சும்படியாக பக்தர்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்வார் என்று அருணகிரியார் சொல்கிறார். அது போல எனவே அந்த உருவமுறையை சொல்லி சொல்வது காரணம் அதுதான். நீங்கள் முருகனை வணங்கினால் போதும், அவர்களே எல்லாரும் அந்த தொடர்பு வந்துவிடும் என்கிறார். எனவே முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். காக்க கடவியே நீ காவாது இருந்தக்கால் ஆக்கு பரமாம் அருமுகவா, பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காய் இனி. காக்க கடவியே நீ, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. நீ செய்யாமல் இருந்தால் வேறு யார் செய்வார்கள்? ஆக்கு பரமாம் அருமுகவா, வேறு யார் பரம்பொருள், வேறு யாருக்கு அந்த தொழில் உகந்தது, வேறு யாரும் செய்ய மாட்டார்கள். எனவே நீதான் செய்ய வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. இது வந்து பக்தியின் அடுத்த நிலை, அந்த பக்தியுடைய அந்த முதிர்வின் அடுத்த நிலை. நான் வேண்டி இறைவன் என்னை காக்கப் போவதில்லை. என்னை எப்பொழுது காக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும். அவர் என்னை காப்பாற்றுவார், அது அவருடைய கடமை. என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியாரை பேணுதல் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னாரே, நம் கடம்பனை பெற்றவர் பங்கினன். பாருங்கள், அந்த பாடலை கூட அவர் நம் கடம்பனை என்று ஆரம்பிக்கிறார். முருகப்பெருமானை தான் காட்டுகிறார், சிவபெருமானை பாடுகிறார் அப்பர் சுவாமிகள். ஆனால் முருகப்பெருமானை பெற்றவள் பங்கினன் என்று சொல்கிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், தன் கடம்பை திருக்கர கோயிலான், தன் கடன் அடியேனை பேணுதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. எனவே அவருடைய கடமை அடியாரை காப்பாற்றுதல், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் வேலையை நான் செய்கிறேன் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னாரே. அது போல காக்க கடவியே நீ காவாது இருந்தக்கால் ஆக்கு பரமாம் அருமுகவா, ஆறு முகங்களை உடையவனே, நீ காக்காவிட்டால் வேறு யார் செய்வார்கள், உனக்குதான் அது கடமை. எனவே பூக்கும் கடம்பா உருள் பூன் தந்தார் என்று நக்கீரர் சொன்னாரே, அது போல பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் இறங்காய் இனி. எனக்கு அருள் செய்வதற்கு இதைவிட நல்ல இடம் கிடையாது, இந்த இடம் நல்ல இடம். எனவே இப்போதே நீ அருள் செய்து விடு, இன்றே அருள் செய்து விடு, இங்கேயே அருள் செய்து விடு என்று இந்த பாடல் முருகனை வேண்டுகிறது. பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம், கரங்கூப்பி கண்குளிர கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டே புகழ். திருமுருகாற்று படை திருப்பரங்குன்றத்திலே அருளப்பட்டதாக கருதப்படுகிறது. காரணம், நக்கீரர் மதுரைக்காரர், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். அவ்வாறு இருக்கையில் திருப்பரங்குன்றம் தான் மதுரைக்கு அருகில் இருக்கிறது. நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய படமுதிர்ச்சோலையும் மதுரைக்கு அருகில் தான் இருக்கிறது. ஆனால் திருப்பரங்குன்றம் தான் இன்றைக்கு இருக்கும் அதே தளம் தான் அன்றைக்கும் இருந்தது என்று உறுதியாக சொல்லலாம். எனவே திருப்பரங்குன்றத்தில் தான் அவர் அருளினார் அந்த நக்கீரர் திருமுருகாற்றுப்படையை. எனவே திருமுருகாற்றுப்படையை
பாராயணம் செய்யும் பொழுது பரங்குன்றில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தியானித்து செய்ய வேண்டும். திருப்புல் காற்று படையும் தொடங்கும் போதே பல திருப்பரங்குன்றத்தை வைத்துதான் தொடங்குகிறது. எனவே பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம் கரங்கூப்பி கண் குளிர கண்டு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னிருக்கை கோமான் 12 கைகளை உடைய முருகப்பெருமான் அவனுடைய பாதங்களை கரங்கூப்பி, எப்படி உச்சி கூப்பிய கையினர் என்றாலோ அது போல தலை மீது கரங்களை வைத்து வணங்கி கண்குளிர கண்டு திருப்பாதங்களை கண்குளிர கண்டு அருள் பெற்று சுருங்காமல் சுருங்கி விடாமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டே புகழ், திருமுருகாற்று படையை பாராயணம் செய்யுங்கள் என்று இந்த பாடல் நமக்கு அறிவுறுத்துகிறது. சுருங்காமல் அணிமுருகாற்று படையை பூசையா கொண்டே புகழ், அது அந்த அளவிலே குறுகி விடாமல் மேன்மேலும் அதிகரித்துக் கொண்டே செல், அந்த ஆசை வளர வளர அந்த திருமுருகாற்று படையை நீ வந்து பூசை செய், பூசையாக கொண்டே புகழ் என்று சொல்கிறது இந்த பாடல். கடைசி பாடல் இதையும் நாம் ஒவ்வொரு அமர்விலும் அமர்வை முடிக்கும் பொழுது இந்த பாடலை சொல்லி முடிப்போம். நக்கீரர் தாம் உரைத்த நல் முருகாற்று படையை தக்கோல நாடோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகன் வந்து மணக்கவரை தீர்த்தருளி தான் நினைந்த எல்லாம் தரும். நக்கீர பெருமான் நமக்கு அருளிய இந்த திருமுருகாற்று படையை யார் முறையான அந்த வழிபாட்டோடு தக்கோல நாள்தோறும் சாற்றினார்களோ, யார் பாராயணம் செய்கிறார்களோ, சாற்றுதல் என்றால் பாராயணம் செய்தல், இந்த பாடலை சாற்றுதல் என்றால் அதை உரைத்தல், பக்தியோடு உரைத்தல், இந்த பாடலை உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பதை போல பாடலை உணர்ந்து பக்தியோடு அந்த பாடலை சொல்லுது, அதைதான் பாராயணம் என்று நாம் சொல்கிறோம். அது சாற்றுதல், தற்கோல நாடோறும் சாற்றினால் தினந்தோறும் செய்ய வேண்டும், நாள்தோறும் செய்ய வேண்டும். அப்படி பாடி வந்தால் முற்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி, முருகப்பெருமான் நம் முன்னால் வந்து நின்று நம் மனத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தீர்த்து இந்த பிறவி துன்பங்களை எல்லாம் தீர்த்து இனி பிறவி வராமல் காத்து தான் நினைந்த எல்லாம் தரும். நமக்கு என்னெல்லாம் நினைத்தோமோ, நமக்கு என்னெல்லாம் தேவை என்று நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் தருவார். இந்த தான் நினைந்த எல்லாம் தரும் என்பதை நாம் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம். நாம் நினைத்ததை முருகன் தருவார், நான் என்ன வேண்டுகிறேனோ அதை தருவார். ஆனால் நமக்கு ஒழுங்காக வேண்ட தெரியாது, பொதுவாக பக்தர்களுக்கு அந்த பக்குவம் இருக்காது, என்ன வேண்டுவது கடவுளிடம். எனவே கடவுளிடம் நமக்கு இது வேண்டும் அது வேண்டும், அந்த இக வாழ்க்கைக்கான சுகங்களை தான் நாம் வேண்டுகிறோம். ஆனால் நாம் உண்மையில் வேண்ட வேண்டியது பல வாழ்க்கைக்கான சுகங்களை, இகபர சுகங்கள் என்கிறோமே, முக்தி, இனி பிறவி இல்லாத ஒரு நிலை, இறைவனோடே கலந்த அந்த நிலை, பேரின்ப பெருநிலை, அதைத்தான் நாம் வேண்ட வேண்டும். அது நமக்கு தெரியாது. எனவே தான் நினைந்த எல்லாம் தரும். எனவே நீங்கள் இந்த வாழ்வுக்கு எதையாவது கேட்டீர்கள் என்றால் அதையும் முருகன் கொடுப்பார். ஆனால் அதை தாண்டி தான் நினைந்த அவர் நினைத்ததை நமக்கு கொடுப்பார். அவர் நினைத்தது என்னவென்றால் அந்த முக்தி, பெரும் பரிசு, பெறதரும் பரிசு, அதை நமக்கு கொடுப்பார். அதற்குரிய பக்குவத்தை நமக்கு கொடுப்பார். அதற்கேற்ப நமது வினை பயன்களை எல்லாம் தீர்த்து விடுவார். நல்வினை தீவினை இருள் சேர் இருவினயம் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பதை போல அது நாம் நினைக்காவிட்டாலும் அவர் அதை நினைத்து நமக்கு கொடுப்பார். எனவே தான் நினைந்த எல்லாம் தரும். நக்கீரர் தான் உரைத்த நல் முருகாற்று படையை தக்கோல நாள்தோறும் சாற்றினால் முற்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைந்த எல்லாம் தரும். எனவே திருமுருகாற்று படையை நாம் தினமும் படிப்போம், பாராயணம் செய்வோம். திருமுருகாற்று படையை தினமும் படியுங்கள். பிறகு இந்த உரையையோ அல்லது வேறு உரைகளையோ அடியேனே எளிய உரை என்று எழுதியிருக்கிறேன். இப்படி திருமுருகாற்று படையை நாம் நக்கீரருடைய அந்த சொற்களை 11 அமர்வுகளில் நாம் சொல்லியிருக்கிறோம். 11 அமர்வுகள் என்று நான் எனது பெருமையாக சொல்லவில்லை, நக்கீரருடைய பெருமை அது. இத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. 317 அடிகளில் அவர் சொன்னதை இத்தனை மணி நேரமாக நம்மால் சொல்ல முடிகிறது என்றால் அத்தனை செறிவு அந்த நூலில் இருக்கிறது. எனவே பல உரைகளும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. அவர் என்ன எல்லாம் சொல்கிறார் என்று நாம் எடுத்து காட்டிக்கொண்டே போகலாம். இன்னும் எவ்வளவோ சொல்லலாம், நமக்கு தெரியவில்லை, எனக்கு இவ்வளவுதான் திறன் சொல்ல முடிந்தது. இன்னும் நூற்றுக்கணக்கான மணி நேரம் கூட நாம் திருமுருகாற்று படைக்கு உரை சொல்ல முடியும். அந்த நூலிலே அத்தனை செறிவு பொருள் அடங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்மை பலருக்கும் ஒரு அவசர வாழ்க்கை தான் அமைந்திருக்கிறது. ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம், நேரமில்லை நேரமில்லை என்கிறோம். தமிழ் நூல், நாம் தமிழராக இருந்தாலும் தமிழ் 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 என் மூச்சு என்று சொன்னாலும் தமிழ் நூல்களை கற்கும் ஒரு மனச்சாய்வு நம்மிடம் இருப்பதில்லை, ஆர்வம் இருப்பதில்லை. எனவேதான் அந்த எளிய உரை என்பதை அடியேன் ஏற்றி கொடுத்தேன். காரணம், நாம் ஒரு நூலை சங்க இலக்கியத்தை படிக்கோம் என்றால் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் என்ன, அது எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி பொருள் கொள்கிறார்கள், தொடர் அமைப்பு என்ன என்றெல்லாம் உரைகளை படிக்கும் பொழுது அது நீண்டு நெடியதாக செல்கிறது. அதை பொறுமையாக யாரும் படிப்பார் இல்லை என்பதனால் அந்த சொல்லுக்கு கீழே அதனுடைய பொருள், அந்த பொருட்களை எல்லாம் சேற்று படித்தால் அது ஒரு தொடர்ச்சி வருமாறு அந்த உரையை எளிதாக அமைத்து அது ஒரு தொடக்க நிலை. திருமுருகாற்று படை என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வேன் என்று கூறுபவர்களுக்கு அந்த நூல் உதவியாக இருக்கும், எளிய உரை என்பது. அதே போல முக்கியமாக நம் உரைகளை படிக்கும் பொழுது திருமுருகாற்று படையில் என்ன இருக்கிறது, திருமுருகாற்று படை நக்கீரர் பாடினார், முருகனை பற்றி பாடினார், முருக அருள் பெற்ற ஒருவன் முருக அருள் பெற வேண்டி நிற்கும் ஒருவனுக்கு கூறினார் இப்படி சொல்லிவிடலாம். ஆனால் நக்கீரர் என்ன சொன்னார், அவருடைய சொற்கள் என்ன என்ன என்னென்ன சொற்கள் என்னென்ன சொல்கிறார் அதை நாம் பார்க்க வேண்டும். அந்த மூல நூல் என்பதற்கு எப்போதுமே நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முன்னோர் மொழி பொருளும் அன்றி அவரது சொல்லும் பொன்னே போல் போற்றி என்று நன்னூல் சொல்கிறது. அந்த பொருள் நமக்கு தேவை, அவர் சொன்ன கருத்துக்கள் தேவைதான், அதுதான் முக்கியம். ஆனால் அவருடைய அந்த சொல்லுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு பழைய நகை இருக்கிறது வீட்டிலே என்றால் அதை விட்டு விடுவோமா என்ன, அந்த நகையை நாம் வைத்துக் கொள்வோம் அல்லவா, அது போல சொற்களையும் பொன்னே போல் போற்றி கொள்ள வேண்டும். எனவே அந்த மூல நூலையும் நாம் படிக்க வேண்டும். அது நக்கீரருடைய சொல் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வாய்ச்சொல் அதற்கு எவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கிறது,
அதையும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த எளிய உரை என்பது எழுதப்பட்டுள்ளது. அது கிடைக்கிறது, இணைப்புகளை நான் தருகிறேன், அவற்றை அதையும் படித்து பாருங்கள். பிற உரைகள், நச்சினார்க்கினியர் உரை கிடைக்கிறது. நாம் தமிழ் தாத்தாவை சொன்னோமே ஊவேசா, அவர் நச்சினார்க்கினியரை பேர் உபகாரி என்கிறார். நச்சினார்க்கினியர் உரை இல்லை என்றால் ஊவேசாவால் இந்த 10 பாட்டை தொகுத்திருக்க முடியாது. இவற்றுள் பல சொற்களுக்கு பொருள் கண்டிருக்க முடியாது. அந்த சொற்கள் என்ன, அந்த ஓலைச்சுவடியில் இருப்பது என்ன, அது என்ன என்ன சொல்லை சொல்கிறது, ஓலைச்சுவடியை பார்த்து அதை படித்து புரிந்து கொள்வது என்பது எளிது கிடையாது. நாம் இன்றைக்கு இந்த கணினி யுகத்திலே தமிழை மிக அழகாக பதிப்பிக்கிறோம். சொற்களை, எழுத்துக்களை, பல எழுத்துருக்கள் இருக்கின்றன, மிக அழகாக வண்ண வண்ணமாக பதிப்பிக்கிறோம். வடிவங்கள், பல அழகிய வடிவங்களில் பதிப்பிக்கிறோம், எளிதாக படித்து விடுகிறோம். ஓலைச்சுவடி என்பது அப்படி இருக்காது. அது ஏற்கனவே பழையதாக இருக்கும், 100, 100, 200 ஆண்டுகள் பழையது, தேய்ந்து இருக்கும், எழுத்துக்கள் மங்கி இருக்கும், பூச்சிகள் அரித்திருக்கும். எழுதும் போதே கொச்ச கொச்சை என்று தான் எழுதியிருப்பார்கள். ஓலைச்சுவடிகளை பார்த்தீர்கள் என்றால் அந்த எழுத்து நடையே வேறு மாதிரி இருக்கும். அதில் இது போல அந்த இடைவெளி இருக்காது, சொல்லுக்கு நடையில் இடைவெளி இருக்காது, புள்ளிகள் இருக்காது, கொம்புகள் பல இடங்களில் கோமான் என்பது கொமான் என்றுதான் இருக்கும், கொமன் என்று இருக்கும். அந்த கொம்புகள், கால் எழுத்துக்கள் பல இடங்களில் இருக்காது. அவற்றையெல்லாம் படித்து பொருள் கொள்வது அத்தனை எளிதல்ல. சொல் என்ன சொல் சரியாக இருக்கிறதா, பொருந்துகிறதா என்றெல்லாம் பார்ப்பது அத்தனை எளிதல்ல. ஆனால் உண்வேசா அதை செய்திருக்கிறார் என்றால் அதற்கு பெரிய உபகாரியாக இருந்தது நச்சினார்க்கினியர் உரை. எனவே நச்சினார்க்கினியரையும் நாம் வந்து போற்ற வேண்டும். நச்சினார்க்கினியர் உரை இலவசமாக நமக்கு கிடைக்கிறது. திருமுருகாற்று படையை மீதி நூல்களை படிப்பவர்கள், குறிப்பாக 10 பாட்டை படிப்பவர்கள் நச்சினார்க்கினியர் உரையை படித்து பார்க்க வேண்டும். அது அந்த ப்ராஜெக்ட் மதுரை போன்ற தளங்களில், தமிழ் வியு, தமிழ் வர்ச்சுவல் யூனிவர்சிட்டி அல்லது தமிழ் இணைய கல்விக் கழகம் போன்ற தளங்களில் இலவசமாக கிடைக்கிறது. தமிழ் செல்வங்கள், இன்றைக்கு தரையிலே ஒரு 10 ரூபாய் நாணயம் கிடைத்தால் நாம் அதை விட்டு விட மாட்டோம், எடுத்துக்கொண்டுதான் வருவோம், பொறுக்கி கொண்டுதான் வருவோம். தரையிலே தங்க குவியல் கிடைக்கிறது, வைர குவியல் கிடக்கிறது என்றால் யாராவது நகர்ந்து செல்வார்களா? ரோட் சாலையில் செல்கிறீர்கள், ஒரு ஓரத்திலே வைரம் குவியலாக கிடக்கிறது, கண்டுகொள்ளாமல் செல்வீர்களா? கண்டிப்பாக ஒருவரும் செல்ல மாட்டார்கள். ஆனால் தமிழ் செல்வங்கள், தமிழ் நூல்கள், அவற்றுக்குரிய உரைகள் அனைத்தும் கிடைக்கின்றன, இணைய வெளியிலே இலவசமாக கிடைக்கின்றன. முன்னோர்கள் செல்வங்கள், பலரும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். அவற்றை நாம் கண்டுகொள்ள வேண்டும். தமிழ் தமிழ் என்று வாய் வார்த்தையாக மட்டும் பேசாமல் இந்த நூல்களை படிக்க வேண்டும். இந்த நூல்கள் தான் தமிழ், இது இல்லை என்றால் தமிழ் என்னது? இந்த நூல்களை நாம் படிக்க வேண்டும், மூல நூலை நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்த மூல நூலை பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு உதவும் வகையில் தான் அந்த எளிய உரை என்பது ஏற்றப்பட்டுள்ளது. நச்சினார்க்கினியர் உரையும் கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் கொண்டு, அல்லது எனக்கு கேட்க பிடிக்கும், காதால் கேட்க பிடிக்கும் என்றால் பல உரைகள், அடியின் உரைகளையும் சேர்த்து, தமிழ் தென்றல் உரைகளையும் சேர்த்து பல இன்னும் பல உயர்ந்த கல்வி பெற்ற மக்கள் உரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த உரைகளை எல்லாம் கேட்டு மகிழுங்கள், தமிழை சுவையுங்கள் என்று கூறி இன்னொரு இந்த கட்டளை கவித்துறை பாடல், திருமுருகாற்று படையின் பெருமையை சொல்லக்கூடிய பாடல். திருமுருகாற்று படையை நியமமாக பாராயணம் செய்பவர்கள் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி பல ஸ்லோகங்களை வீடுகளில் நாம் குறிப்பிட்ட பண்டிகைகளோ அல்லது தினந்தோறுமோ பாராயணம் செய்கிறோமோ, அதுபோல திருமுருகாற்று படையும் பாராயணம் செய்யப்படக்கூடிய ஒரு நூல் தான். எனவே அப்படி செய்யும் போது இந்த பாடலும் ஓதப்பெறுகிறது. இது கட்டளை கலித்துறையாக இருக்கிறது. ஒரு முருகா என்ற உள்ளம் குளிர ஓந்துடனே, வருமுருகா என்று வாய் வெறுவா நிற்ப, கை இந்தனே தருமுருகா என்று தான் புலம்பா நிற்ப, தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே. இது ஒரு பெண் பாடுவதை போல இருக்கிறது. ஒரு முருகா, முருகா, ஒரு முருகா என்றால் ஒருதான், ஒருவன் தனிமை. அந்த ஒரு என்பது யுனிக்னஸ், ஒப்பில்லாத முருகனே, ஈடு ஒப்பு இல்லாத முருகனே, ஒப்பு உயர்வு இல்லாத முருகனே. ஒரு முருகா என்ற உள்ளம் குளிர உவந்து உடனே வருமுருகா, என் உள்ளம் மகிழுமாறு உடந்து மகிழ்ந்து உடனே வரும் முருகா என்று வாய் வெறுவா நிற்ப, என்று வாய் சொல்லாமல் நிற்க, நினைத்தது குறித்தது மொழியா அளவையின் என்று நக்கீரர் சொன்னதை போல, முருகா என்று அந்த முருகன் பெருமையை வாய் சொல்லாமல் சொல்லிக் கொண்டு நிற்கும் அளவிலே, கைகள், கை இங்கனே தருமுருகா என்று தான் புலம்பா நிற்ப, கைத்தா, கைத்தா என்றால் என்னை கை தேற்றி விடு, கராவலம்பும் என்று வடமொழியிலே ஸ்லோகங்கள் இருக்கும். அஸ்தந்தா என்று இருக்கும், கைதார், கைத்தா என்றால் கை கொடுத்து தூக்கிவிடு, கை கொடுத்து காப்பாற்று. எனவே கை இங்கனே தருமுருகா என்று தான் புலம்பா நிற்ப, தையல் முன்னே, தையல் என்றால் பெண், அப்படி முருகனை வணங்கி நிற்கும் அந்த பெண் முன்னே, திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே. எனவே அப்படி என் முன்னே திருமுருகாற்று படையோடு வருபவனே, திருமுருகாற்று படையோடு முருகன் வருவார். திருமுருகாற்று படையை படிப்பவர்களுக்கு முருகன் அருள் கிடைக்கும் என்பது இந்த பாடலின் பொருள். திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே என்று இருக்கிறது. எனவே இது திருமுருகாற்று படையை ஓதுபவர்கள் அந்த இந்த பாடலையும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த 10 வெண்பாக்களோடு இந்த பாடலையும் நாம் தினமும் படிக்கலாம். இதுபோல் திருமுருகாற்று படை பிற நூல்களில், பிற்கால நூல்களில் குறிக்கப்படுகிறது. முருகனுடைய முதன்மையான அடியவராக கருதப்படக்கூடிய அருணகிரிநாதர் திருப்புகழிலே அவர் திருமுருகாற்று படை பல இடங்களில் குறிப்பிடுகிறார். பல வாய்மை சொற்பிரபந்த முளக்கீரனுக்கு உகந்து, மலர் வாயில கணங்க கணங்கில அயல் போதி, அடிமோனை சொற்கிணங்க உலகாமும் உவப்பென்று அருளால் அழிக்குகந்த பெரியோனே. பல வாய்மை சொற்பிரபந்த உலக்கீரனுக்கு, நக்கீரர், கீரன் என்பது நக்கீரர். எனவே அந்த வள வாய்மை சொற்பிரபந்தம், பிரபந்தம் என்றால் நூல், திருமுருகாற்று படையை குறிப்பிடுகிறது. எனவே தனது வாய், அந்த வாய்மை வளமை மிக்க அந்த வாய்மையால், சொல் ஆட்சியினால் அந்த சொல் பிரபந்தத்தை அந்த திருமுருகாற்று படையை சொன்ன உலக்கீரனுக்கு,
கபந்த முள கீரனுக்கு, அந்த கீரன் திருமல் காட்டு படை சொன்ன கீரனுக்கு, உகந்து மலர் வாயில் அக்கணங்களிலே அல் இயல்போதி இயல்போதி அடிமோனை சொற்கிணங்க உலகலாம் உவப்பவென்று. சொல்லுங்க, அவர்கள் வந்து திருமுகாட்டு படை அந்த தொடக்கத்தையே இங்கே குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர். உலகெல்லாம் ஒப்ப உலகம் ஒப்ப வளநேர்வு திரிதரு என்று திருமுகாட்டு படை தொடங்குகிறது. எனவே அடிமோனை சொற்கிணங்க உலகம் ஒப்ப உ அந்த அடிமோனை அமையும்படி சொற்கு இணங்க உலகாம் உலக உலகாம் உலகம் ஓப்ப என்று அருளால் அளிக்குகந்த பெரியவனே. அப்படி அந்த நக்கீரருக்கு திருமுருகாற்றை படைய பாடி அவருக்கு அந்த அருளை கொடுத்த பெரியவனே என்று முருகனை பாடுகிறார். மருகு மாமதுரை கூடல் மால்வரை வளைவுலாகிய நக்கீரர் ஓதிய வளமை சேர் தமிழுக்காக நீடிய கடவுனே. அந்த மதுரையிலே இருக்கக்கூடிய நக்கீரர் அவர் பாடிய அந்த தமிழுக்காக சேர் தமிழுக்காக வளமை சேர் தமிழ் அது திருமுருகாற்று படை. அதற்காக நீடிய கரவோனே அந்த அந்த திருமுருகாற்று படைக்காக உன் கரத்தை நீட்டியவனே நக்கீரருக்கு உதவியவனே என்று இன்னொரு இடத்தில் குறிப்பிடுகிறார். அதே போல கீத விசை கூட்டி வேத மொழி சூட்டு கீரர் இயல் கேட்ட கிருபை வேலே. கீத இசை கூட்டி இசை கூட்டி வேத மொழி சூட்டு வேத மொழிகளை எல்லாம் உட்கொண்ட கீரர் இயல் நக்கீரருடைய இயல் திருமுருகாற்று படை கேட்ட கிருபை வேலே கருணை மிக்க முருகப்பெருமானே என்று திருப்புகளிலே இந்த மூணு இடங்களில் அவர் திருமுருகாற்று படையை குறிப்பிடுகிறார். கந்த ரங்காதி என்ற நூலிலே நக்கீரர் சொல் தித்தி தே, எனவே நக்கீரருடைய அந்த சொல் திருமுருகாற்று படையை உகந்து தித்தித்ததே அவருக்கு முருகனுக்கு அது இனிப்பாக இருக்கிறதாம் அப்படி சொல்கிறார். அதே போல கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடிய நல்லாற்றூர் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள், இவர் பல நூல்களை இயற்றியுள்ளவர். இவருடைய நூல்களை பார்த்தால் அவற்றையெல்லாம் படிப்பதற்கே நமக்கு ஒரு தனி வாழ்வு தேவை, தனி தமிழ் தனி கல்வி தேவை. எனவே அவர் கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடியவர் நல்லாற்றூர் துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள். அவருடைய நூல்கள் அப்படி செறிவான நூல்கள். அவர் திருமுருகாற்று படையை பாராட்டுகிறார். அவர் இயற்றிய அந்த சீ காலத்தி புராணம், அதுதான் நான் சொன்னேன் அல்லவா, அந்த கற்புதும்பில் காத்ததுவும் என்று வரும்பொழுது நக்கீரரை ஒரு பூதம் சிறை வைத்து விடுகிறது, அதிலிருந்து மீட்பதற்காக அவர் திருமுருகாற்று படையை பாடினார் என்று அந்த இந்த காப்பியத்திலே அந்த குறிப்பு வருகிறது. இன்னென நினைந்து கீரன் இளங்கிளை நெடுவேர் செம்மல் பன்னிரு செவியும் ஆற பருகமுதாகி யோதின் உண்ணிய உண்ணி ஆங்கின் உதவுவதாகி பாவுன் முன்னுர வந்து நிற்கும் முருகாற்று படை முடிந்தான். எனவே அந்த அந்த நக்கீரரை அந்த பூதம் சிறை வைத்த பின் அவர் யோசிக்கிறார், இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் முருகப்பெருமான் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். எனவே இன்னின நினைந்து இவ்வாறு நினைந்து இந்த முன்னாடிய பாடல்களை பார்க்கும்போது அவர் என்ன எண்ணினார், எனவே இவ்வாறு எண்ணிய அந்த கீரன் நக்கீர பெருமான் இளங்கிளை நெடுவேர் செம்மல் இலை போன்ற வடிவை உடைய அந்த வேலை உடைய செம்மலாகிய முருகப்பெருமான் அவருடைய பன்னிரு செவியும் ஆற, முருகப்பெருமானுக்கு பன்னிரண்டு காதுகள், பன்னிரண்டு காதுகளும் குளிரும்படியாக பொருந்தும்படியாக அவர் அந்த திருமுருகாற்று படையை பாடினார் என்கிறார். பன்னிரு செவியும் ஆற பருகமுதாகி ஓதி, அந்த செவி வழியாக பருகக்கூடிய அமுதமாக ஓதுகிறார் இந்த திருமுருகாற்று படையை. உண்ணிய உண்ணியாங்கி உதவுவதாகி பாவுன், நாம் எண்ணியபடி வந்து அந்த முருகப்பெருமான் வணங்க உதவ வேண்டும் என்று எண்ணி முன்னுர வந்து நிற்கும் முருகாற்று படை மொழிந்தான். எனவே நக்கீரர் அந்த திருமுருகாற்று படையை மொழிந்தார் என்று அந்த சிவபிரகாஷ் சுவாமிகள் பாராட்டுகிறார், திருமுருகாற்று படையை குறிப்பிடுகிறார். இவ்வாறாக திருமுருகாற்று படை பலரால் சிறப்பித்து பாராட்டப்படுகிறது. அந்த நூலை நாம் இதுகாலும் கண்டோம். பதினோரு அமர்வுகளில் திருமுருகாற்று படையை சொன்னோம். பதினோரு அமர்வுகளில் சொல்லலாம், நூறு அமர்வுகளிலும் சொல்லலாம், நூற்றுக்கணக்கான மணி நேரங்களிலும் சொல்லலாம். அத்தனை செறிவுடைய நூல் முருகப்பெருமானின் அருளை நமக்கு வழங்கக்கூடிய நூல், தமிழை நமக்கு கற்பிக்கக்கூடிய நூல். இந்த ஒரு நூலை நன்றாக கற்றால் போதும், தமிழை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ளலாம், முருகப்பெருமானின் அருள் பெறலாம். தமிழ் கடவுள் என்று நாம் முருகனை சொல்கிறோம். எனவே தமிழ் மூலமாக தமிழ் கடவுளின் அருளை நாம் எளிதாக பெறலாம். இந்த நூலை படிக்கும் பொழுது அந்த தமிழ் சுவை சொற்சுவை ஓசை நயம் எல்லாம் மனதிற்கு இனிமை சேர்க்கும். அது கூட கரும்பு தின்ன கூலியா என்பதை போல முருகன் அருள் கிடைக்கும், மனம் பக்குவப்படும், எல்லாம் வல்ல இந்த இனிமையான நூல் என்று கூறி இந்த முதல் தென்றல் திருமுருகாற்று படையை தமிழ் தென்றல் நிகழ்வுகளை இத்தோடு நிறைவு செய்கிறோம். இனி வரும் தமிழ் தென்றல் நிகழ்வுகளில் பத்து பாட்டில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய முல்லை பாட்டு, அதற்கு உரை வழங்கலாம். பத்து பாட்டு முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை என்றுதான் வரிசையில் வைக்கப்படுகிறது. பின்னால் வந்த வெண்பாது பத்து பாட்டை தொகுக்கும் பொழுது திருமுருகாற்று படை பொருளாற்று படை பான் இரண்டு சிறுபான்ாற்று படை பெருமானாற்று படை பிறகுதான் முல்லை பாட்டு என்று தொகுத்துள்ளார்கள். பத்து பாட்டுக்கான வரிசை அதுதான், திருமுருகாற்று படை பொருளாற்று படை சிறுபான்ாற்று படை பெருமானாற்று படை முல்லை பாட்டு என்பதுதான் வரிசை. எனவே வரிசையாக செல்வதென்றால் திருமுருகாற்று படைக்கு அடுத்ததாக நாம் பொருளாற்று படை தான் பார்க்க வேண்டும். ஆனால் நான் ஒரு காரணம் கருதி முல்லை பாட்டுக்கு செல்கிறேன். காரணம், பத்து பாட்டிலே நாம் திருமுருகாற்று படையில் தொடங்கினோம். அது ஒரு ஆற்றுப்படை நூல், அது ஒரு இறை தன்மையோடு இருந்தாலும் அது ஒரு புறப்பொருள் நூலாக தான் அமைந்திருக்கிறது. அடுத்தது பொருளாற்று படைக்கு சென்றோம் என்றால் அதுவும் ஒரு புறப்பொருள் நூலாக இருக்கும். முழுக்க முழுக்க வரலாற்று தொடர்புடைய அந்த பொருளாற்று படை முடத்தாம கன்னியார் சோழன் கரிகால் பெருவளத்தானை பாடியது. எனவே அது பல வரலாற்று தகவல்களை உடைய புறப்பொருள் இலக்கணத்திற்கு ஏற்ப அமைந்தது. ஆனால் அதுவும் ஒரு ஆற்றுப்படை நூல். பத்து பாட்டிலே சரிபாதி ஆற்றுப்படை நூல்கள், ஐந்து பாடல்கள் ஆற்றுப்படை நூல்கள். என்னென்றால் மீண்டும் ஒரு ஆற்றுப்படைக்கே வந்தோம் என்றால் சற்று அலுப்பு தோன்றலாம் என்பதற்காக தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அகம் புறம் என்று இருக்கிறது. எனவே ஒரு புறப்பொருள் நூலை பார்த்தோம், அடுத்தது ஒரு அகப்பொருள் நூலை பார்ப்போம்.
அப்பொழுது நமக்கு ஒரு தமிழ் அந்த இலக்கியத்தின் ஒரு வீச்சு முழுமையாக கிடைக்கும் என்ற எண்ணத்திலே நான் மாறி மாறி கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். எனவே ஒரு அகப்பொருள் நூல், ஒரு புறப்பொருள் நூல், அகப்பொருள் நூல். திருமுருகாற்று படை பார்ப்போம், அடுத்து முல்லைப்பாட்டு பார்ப்போம், அடுத்து பொன்னாற்று படை பார்ப்போம். பிறகு இரண்டு ஆற்றுப்படைகள் இருக்கின்றன. எனவே அவற்றை உடனே பார்க்காமல் முல்லைப்பாட்டுக்கு பிறகு நாம் காஞ்சி, மதுரை காஞ்சி அல்லது அது போல அந்த நூல்களை மாற்றி மாற்றி நாம் பார்ப்போம். எனவேதான் அடுத்ததாக முல்லைப்பாட்டிலே நாம் தொடங்குவோம். எனவே தென்றல் இரண்டு, இனி வரும் அமர்வுகள் தென்றல் இரண்டு என்று முல்லைப்பாட்டு உரை வழங்கப்படும். இது காவிரி பூம்பட்டினத்து பொன் வாணிகனார் மகனார் நப்பூதனார் என்ப புலவர் பாடியது. இது அகப்பொருள் நூல். எனவே இதற்கு தலைவன் என்று யாரும் கிடையாது, அதாவது வெளிப்படையாக சொல்லப்பட்ட தலைவன் என்று யாரும் இல்லை. பாட்டில் ஒரு தலைவன் இருக்கிறான், அது கிழவி தலைவன். அகப்பொருள் நூல் 110 அடிகளை உடையது, 10 பாட்டிலேயே சிறிய நூல். 10 பாட்டு நூல்கள் பொதுவாக 100 கணக்கான அடிகள் இருக்கும். முல்லைப்பாட்டு 110 அடிகளை உடையது, இருப்பதிலேயே சிறிய நூல். அதாவது 10 பாட்டில் உள்ள 10 நூல்களில் சிறிய பாடல் முல்லைப்பாட்டு. எனவே இதை நாம் ஒரு அதிகபட்சமாக 3 அமர்வுகளில் இந்த நூலை நாம் பார்த்து விடலாம். 3 அமர்வுகளில், அடுத்து வரும் ஒரு 3 அமர்வுகளில் இந்த நூலை நாம் உரை சொல்லி முடிப்போம். இது ஒரு மிக சுவையான ஒரு நூல், மிக ஒரு அருமையான ஒரு அமைப்பை உடைய நூல், நுட்பமான அமைப்பை உடைய ஒரு நூல். இதை நாம் அடுத்த அமர்வுகளிலே நாம் பார்ப்போம் என்று கூறி இந்த அமர்வை இப்போது முடித்து அமர்கிறோம். நக்கீரர் தாமுரைத்த நல்முருகாற்று படையை தக்கோல நாள்தோறும் சாற்றினால் முக்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தொருளி தான் நினைந்த எல்லாம் தரும் என்று கூறி நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.